அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னாக்கா, அதுராமணத்தில் உள்ள தாத்தா ஜக்கலே மூலின் சார்பாக ஒரு வீடியோ ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாக இருந்துச்சு. அதில் வந்து தாரு தகுதிக்கு வந்து அந்த பையன் லெட்ரு கொடுத்ததாகவும் அதை நம்ம நிராகரித்ததாகவும் அந்த அப்பாஸ் அலியுடைய கேள்விகள் நாங்கள் ஏற்படுத்தி தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதாகவும் சில இல்லாத தகவல்களை வந்து அந்த வீடியோவில் அந்த பையன் பேசுகிறான். இதை பற்றியான உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத வந்து இந்த காலகட்டத்தில் வெளியே சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதை பற்றியான நிகழ்ச்சி தான் இப்போ இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். காக்கா தான் வந்து தாரு தகையுடைய செயலாளர் இருக்கிறாங்க. ஓல்டு தான் அந்த பையன் வந்து பேசினான், ஃபோனில் பேசுனதாகவும் எல்லாத்தாகவும் சொல்கிறான். அக்கா இப்போ உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்குறேன்னு கேட்டாக்கா, அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு நான் கேள்விக்கிறேன்டாக்கா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தியா, அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு மாதிரி தான் கேட்குறான். நம்ம ஏற்பாடு பண்ணது கேள்வி பதில் நிகழ்ச்சியா ஒரு பயான் நிகழ்ச்சியா, எதன் அடிப்படையில் அந்த பையன் வந்து அப்படி அணுகுனான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். முதல்ல அந்த பையன்களுக்கு வந்து நம்ம எப்படி என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் பையனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதான் முக்கியமான பிரச்சனை. அந்த பையனுக்கு டெலிஃபோன் பண்ணார், அந்த பையனை பேரை கூட நான் கேட்டுக்கல, உன் பேர் என்னன்னு கூட நான் கேட்டுக்கல. சொல்லாம் சொல்லி சொல்ல பதில் சொல்லலாம் சொல்லி, நீங்கள் ஜெமீல் காக்கா தானே? ஆமாம், நான் ஜெமீல் தான். என்ன தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி பதில் நிகழ்ச்சி, அப்பாஸ் அலி கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுருக்கீங்களாம்ல அப்படின்ட்டு சொல்கிறார். எனக்கு புதுசாக வந்து எங்கேன்னு கேட்குறேன். எங்கேன்னு கேட்கும்போது பிலால் நகரில், பிலால் நகர்லையா, யார் சொன்னது அப்படின்னு கேட்டேன். இல்லை நெட்டில் எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது. அப்படியே நெட்டில் யாரும் போட்டிங்களா? யாரும் போடல. இல்லை நெட்டில் சரி போடல. அப்போ நான் சொன்னேன், இந்த பையன் விளங்காமல் பேசுகிறான்னு புரிஞ்சுக்கிட்டு, கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் இல்லை தம்பி, நாங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய பெண்கள் மாதாந்திர பெண் இது வாராந்திர பெண்களுக்கான பயான் தான் இன்றைக்கி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறேன், நான் சொல்கிறேன், சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்பாஸ் அலிக்கு வந்து எங்கள் பொதுச் செயலாளர் சை இப்ராஹிம் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு, அவருக்கு பதில் சொல்லாமல் போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் இங்கே வந்து நாங்கள் கேட்கணும், 67 பாகத்தில் என்னமோ சொல்கிறார். அவர் அங்கே வந்து கேட்கணும்னு சொல்கிறாரு. முதல்ல வந்து அவருடைய பிரச்சனையாக இருந்தாக்கா நீங்கள் வந்து உங்கள் தலைமையகத்தில் கூப்பிட்டு பேசிக்க, அப்படி அவருக்கு லெட்ரு கொடுக்குறதா இருந்தாக்கா அவர் ஊரில் கொண்டு போய் கொடுத்துக்க. இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வேறு லெட்ரு கொடுக்குறதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்கிறது 5 மணிலேருந்து 6 மணி வரையும் 1 மணி நேரம் ப்ரோக்ராம். இவங்க இங்கே வந்து படம் காட்டுவானுங்க எனக்கு தெரியும். அதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய வேணாம், அவர் அவர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாக்கா நீ எங்கே தலைமையகத்தில் கூப்பிட்டு பேசிக்கிறீங்க. லெட்ரு கொடுக்கணும்னா, அவருக்கு லெட்ரு கொடுக்கணும்னா, அவருக்கு லெட்ரு கொடுக்கணும்னாக்கா நீங்கள் அவர் ஊரில் கொண்டு போய் கொடுத்துருங்க சொல்கிறேன். இல்லை இங்கே வரும்போது கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறார் அவர். இது என்னென்னாக்கா, வீட்டில் சுக்கு இருக்குது, போய் புள்ள பெற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி. சுக்கு தமிழில் சொல்லுவாங்க, சுக்கு கண்ட இடத்துல புள்ள பெற்றுக்க அப்படின்ட்டு. சுக்கு கண்ட இடத்துல புள்ள வைக்கிற கதையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மறுத்துட்டேன். அதுக்கு பிறகு நான் உங்கள்ட்ட ஜிம்மாவில் கண்டு கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க, இப்படி ஒரு யாரும் உங்களுக்கு கால் பண்ணாங்களோ, கால் பண்ண போதும் நான் விஷயம் என்னென்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். அந்த பையன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அவளுக்கு, அது மிமிக்ரிலாம் இல்லை, நான் பேசினது தான். அதை நான் சொல்லிக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அது நான் பேசினது தான், மிமிக்ரிலாம் இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஏங்க அவங்க வந்து ஒரு மார்க்க விஷயமாக ஒரு எதுவும் சந்தேகங்கள் கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, தெளிவுபடுத்தலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அடுத்த நாள் இவர் அன்னைக்கே புறப்பட வேண்டிய அப்பாஸ் அலியை நிறுத்தி வச்சுட்டு அடுத்த நாள் இவர்களுக்காக வந்து ஒரு ப்ரோக்ராம் ஏஎல் ஸ்கூல் பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் மஷ்ரூவ் கொடுத்து எல்லோரும் ஒத்துக்கிட்டு சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அவங்க யாருமே வரலை, வராமல் அந்த கேள்வி கேட்க போகிறோம் கேள்வி கேட்க போகிறோன்னு சொல்லி கத்துறதும் வராமல் ஓடி போயிடுறதும் வந்து இப்போ உள்ள மேட்டர்லாம் கிடையாது. ஏறக்குறைய வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாஸ் அலி அப்பாஸ் அலிட்டு நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்தாங்க. நிறைய அந்த லெட்ரு ஃபோக்கஸ் பண்ணிங்க, இதில் பீர் ரொம்ப கையெழுத்து போட்டிருக்காரு, 30/12/2014.
கேள்வி அதாவது அரேஞ்ச் பண்ணக்கூடியது நம்மள மீட்டிங்கில் கண்டிஷன்லாம் அவனுங்க போடுவானுங்க, அது ஒரு கூத்து. கண்டிஷன்லாம் நாங்கள் இப்படிலாம் கேட்போம், நாங்கள் பேப்பர்லாம் எழுதித்தர மாட்டோம், நாங்கள் வாயினால் தான் கேட்போம், எங்களுக்கு வந்து கடைசி நேரத்துலலாம் பதில் சொல்கிறேன்ட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணி நம்ம வந்து பதில் லெட்டரும் கொடுத்தோம். இதையும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. இது 1st கொடுத்தது, 1/1/2015 ப்ரோக்ராம் நடக்கிறது வந்து 4/1/2015 சரியா? அதில் அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் மகிழ பிறகு ஸ்டார்ட் ஆகுது. 8 மணியோடு முடிச்சுக்கிட்டு தாத்தாஜா சகோதரர்களுக்காக வந்து ஒரு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக அவங்க கேட்டதே வந்து எங்களுக்கு 2 மணி நேரம் வேணும். 2 மணி நேரம் 8லேருந்து 10 ஒதுக்கியாச்சு, கேட்டதை ஒதுக்கியாச்சு. ஒதுக்கிட்டு வந்து கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் மகரீப் தொழுதுட்டு வந்து உட்காந்தாக்கா 5:30 வேணுங்க போஸ்ட் போடுறானுங்க, அப்பாஸ் அலி பதறி ஓட்டம் அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை இது என்ன? 6:30 ப்ரோக்ராமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலை, 5:30 போஸ்ட் போகிறானுங்க, அப்பாஸ் அலி பதறி ஓட்டம். நான் கேட்குறேன், அப்பா அலி ஏன் நீங்கள் ஏதோ பதறினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த இதில் கேட்குறேன், அந்த ஸ்டேஜில் கேட்குறேன், இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை, எவ்வளோ பெரிய முள்ள மாறித்தனம்னு சொல்லுவானு தெரியுமா யாரும் கழிவிட்டுருக்கீங்களா? இதுதான் முள்ள மாறித்தனங்கிறது. கல்லன் கல்லன்னு சொல்லிவிட்டு கல்லன் துரத்திட்டு ஓடுவான்னு, அவன் கல்லன் கல்லன் ஓடுவான். இவ்வளோ அவனை நைட்டு நேரத்துலயாவது முடிஞ்சதுக்கு பிறகாவது அப்பா சொல்லி ஓடிட்டாரு அப்படின்னு போனால வச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு படம் ஓட்டலாம். ஆமா, இது வந்து ஆரோக்கியத்துக்கு கடுமையான மல்ல மாறித்தனம். 5:30 போஸ்டர் போட்டு இப்போ அப்பா சொல்லி பதறி ஓட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி படம் காட்டுறதெல்லாம் இதெல்லாம் பழைய படம். கேள்வி கேட்குறோம், பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஷோ பண்ணுறது வந்து இதெல்லாம் பழைய படம், எங்களுக்கு பழைய படம். அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ள மக்கள் கேள்வி கேட்கணும், அவங்க கேள்வி கேட்டு நம்ம விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த இசா தொழுகைக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தௌஹீத் ஜமாஅத் மக்கள் நீங்கள் தாராளமாக வாங்க, வந்து இதில் உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்குதோ, எதைதான் குரான் நீங்கள் நம்புறீங்களோ, எதெல்லாம் சரி நினைக்கிறீங்களோ அதை சொல்லி நீங்க தாராளமாக கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், அன்பான அழைப்பு விடுகிறோம். நம்ம எங்கேயும் ஓடல, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பரப்பிட்டாங்க அப்பா சரி ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்லி, இங்கத்தான் இருக்கிறோம், எங்கேயும் ஓடல. அது மாதிரி 10th வேற மீட்டிங் வேற இருக்குதான், அப்பா சரியின் உளறல்களுக்கு பதில் இன்னும் நம்ம பேசவே இல்லை, இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி உளறல்கள் முடிவு பண்ணி அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் குருட்டுத்தனமா நம்பாம நேரடியா வந்து கேள்வி கேளுங்க, இன்ஷால்லாஹ் உங்களுக்கு பதில் தரப்படும். சற்று முன்னர் ஒரு 5 மணிக்கா போட்டிருக்காங்க, 5:30 அவருடைய சைட்ல ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக சகோதரர்கள் சொன்னார்கள், அப்பாஸ் அலி பதறி எடுத்து ஓட்டம். கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் அப்பாஸ் அலி பதறி எடுத்து ஓட்டம் என்று போட்டிருக்கிறார்கள். அப்பாஸ் அலி இங்கே தான் உட்கார்ந்து பதறி அடித்தாலும் ஓடலை, அவர் பதறியும் அடிக்கலை ஓட்டமும் எடுக்கலை. ஓட்டம் எடுத்த தாதாதா சகோதரர்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்துங்கள், திரும்பி வாருங்கள், கேள்விகளை கேளுங்கள், தெளிவு பெறுங்கள். முன்முடிவுகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு கிடைக்கக்கூடிய விளக்கங்களை கேட்டு இஹலாசான மனநிலையிலே திறந்த மனத்தோடு நீங்கள் அணுகி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொல்கிறார்கள், சூனிய சம்பந்தமாக அல் குர்ஆன் என்ன பேசுகிறது, எந்த விதமான தெளிவுகளை தருகிறது என்று உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அதை சீர்தூக்கி பார்த்து முடிவுக்கு வாருங்கள் என்று இன்னமும் இப்போதும் நான் அன்போடு அழைக்கிறேன். அதிரை தாத்தாஜா சகோதரர்கள் வர வேண்டும், அவர்களுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்ப வர வேண்டும், ஓட வேண்டாம் ஓட வேண்டாம் ஓட வேண்டாம் என்று கூறிக்கொண்டு சகோதரர் அப்பாஸ் அலி அவர்களை மொமீன்கள் பார்வையிலே சூனியம் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைக்கிறேன். இது புதுப்படம் எல்லாம் கிடையாது. அப்போ உண்மையிலேயே வந்து உனக்கு வந்து மார்க்கம் தெரிஞ்சுக்கிறா இருந்தாக்கா 67 கொண்ட ஒரு மேட்ரை வந்து நாங்கள் பொம்பளைகளுக்கு இது ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து கேட்க முடியுமா? நீ 67 நீ பதில் தெரிஞ்சிருவியா? இல்லை யோசனை பண்ண வேணாமா? புத்தி இருக்குதா இவனுக்கு என்னன்னு தெரியல.
அடிமையாக இருக்கிறதுக்குன்னே வந்து விருப்பப்படுறானுவ, அடிமையாகவே நம்ம இருந்துருவோம் அப்படின்ட்டு. இவங்களுக்கு எப்போதும் வந்து விடிவு காலம் கிடைக்காது. எப்போ வந்து சுயமாக சிந்திச்சு இந்த மாதிரிலாம் கேட்குறமே, இந்த மாதிரிலாம் பேசுகிறோமே, தப்பாச்ச, நம்ம தெரியாத எல்லாம் பேசுகிறோமே, பொய்யெல்லாம் பேசுகிறோமே அப்படின்னு எப்போ வந்து திருந்தி வர்றானுங்களோ அப்போ தான் அல்லாஹு தஆலா வந்து அவங்களுக்கு வந்து ஹிதாயத்தை கொடுப்பான். இதுதான் மேட்ரு, அந்த பையன் பேசின மேட்ரு. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு கேள்வி நிகழ்ச்சி போட்டியெல்லாம் தம்பி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நம்ம அந்த நிகழ்ச்சி நம்ம விளம்பரப்படுத்தினோம் ஃபேஸ்புக்கில், விளம்பரப்படுத்தின அதெல்லாம் உண்மை. எப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் என்ன போட்டோம்னாக்கா கேள்வி பதில் நிகழ்ச்சி நம்ம போடலை. இந்த பிஜே வந்து இந்த பாண்டிச்சேரியில் அந்த ஹதீஸை மறுத்தார்ல, இந்த அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சடனாக அவங்க மறுத்துட்டாரு. சரி, அவருடைய அறியாமையை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் சகோதரர் அப்துல் நாசரு, அப்துல் கரீமே, சையத் இப்ராஹிம் இவங்கெல்லாம் வந்து அந்த ஹதீஸ் மறுப்புக்கு சில நியாயங்களை கற்பிச்சு சில வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க. எந்த விஷயம் சொல்றீங்க? அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட போயிட்டு திரும்ப வந்து சொல்றாங்க. அந்த ஹதீஸ் வந்து டோட்டலா மறுத்தாச்சு. சரி, மறுத்ததுக்கு பிறகு இதை தாங்கி பிடிக்கணும் பிஜே. சரி, அவர் ஓபன் மட்டும் வந்துட்டாரு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இதை தாங்கி பிடிக்கிறதுக்கு என்ன வழி, நிறைய பேர் நம்மளை கேள்வி கேட்கறாங்களே, அதுக்காக வேண்டிய ஒரு மூணு கேள்வியை புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கேள்வி? ஒன்று என்னன்னு கேட்டாக்கா, இந்த சம்பவம் ஜாபீர் அலிக்கு எப்படி தெரியும்? சரி, ரசூலா வந்து சொன்னாங்கன்னு அதில் இல்லை. நான் மனைவிட்ட போய் இல்லறத்தில் ஈடுபட்டு வந்தேன் அப்படின்னு ரசூலா சொன்னதாக அதில் இல்லை. சரி, ஆனால் அது ஜாபீர் சொல்கிறாரு. இது ஜாபீருக்கு எப்படி தெரியும்? இது ஒரு கேள்வி, லாஜிக்காக அவங்க வைக்கிறாங்க. சரி, ரெண்டாவது ரசூல்லாவுடைய எண்ணம் அந்த பெண்ணை நாடி தன்னுடைய இல்லத்துக்கு தன்னுடைய தேவையை நிறுத்திட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ரசூலா கெட்ட எண்ணம் ஏற்படுமா மனசில்? ரசூலா அப்படி எண்ணம் உருவாகுமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி வைக்கிறாங்க. மூணாவது நாள் கேட்டாக்கா, அந்த ஹதீஸில் வரக்கூடிய அபு சுபேர்னு ஒருத்தர் வந்து முதல்லிசு, அவர் தத்லீ செய்யக்கூடியவர், தத்லீ செய்யக்கூடியவருக்கு வர்றதுனால அந்த ஹதீஸ் வந்து இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். இந்த மூணு காரணங்கள் இருக்கு, இந்த மூணு கேள்விகளுக்கு யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதமாக திரும்ப திரும்ப அந்த கேள்வியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. சரி, நம்ம அந்த கேள்விகளை குறிப்பிட்டு இப்படி கேள்விகள் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறியா, இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கு அப்படின்னு தான் நம்ம விளம்பரம் கொடுத்துருந்தோம். புதுசாக கேள்வி பதில் நிகழ்ச்சி நம்ம விளம்பரப்படுத்தல. சரி, நீங்கள் ஏற்கனவே கேட்டுவிட்ட கேள்விக்கு அங்கே வந்தாக்க பதில் இருக்கும் அப்போ நம்ம விளம்பரப்படுத்திருந்தோம். அதை இவனு வந்து அவசர காலத்தில் படிச்சுட்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிட்டு வழங்கினானோலா அப்படின்னு டவுட் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இன்னொரு பக்கம் என்ன கேட்டாக்கா, இவனை வந்து அப்பாஸ் அலியை வந்து கொஞ்சம் அச்சம் விட்டுறோம் அப்படிங்கலாம் நினப்பில் வந்தானே அப்படி கேள்வி கேட்பேன். பழைய படத்தை ஓட்டுறது அந்த மாதிரி இவனை ஃபோக்கஸ் பண்ணுறானுங்க அப்படின்னு தோணுச்சு. மக்கள் தக்லீதை விடுங்க, உங்களுக்கு என்ன நம்பிக்கை? தௌஹீதை சொன்னவர், சிறுக்க ஒழிச்சவர், பிதாயத்தை ஒழிச்சவர் உண்மைதான். நிறைய சிறுக்க ஒழிச்சிருக்கிறார், அதுக்காக பாடுபட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மளாம் பாடுபடலை தான், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அதற்காக அவர் என்ன சொன்னாலும் சரியாயிருமா? அவர் ஹதீஸுக்கு மாத்தமா சொன்னா ஹதீஸ் நம்ப மாட்டீங்களா? அவர் மேல வைக்கிற நம்பிக்கை ஹதீஸ் மேல வையுங்களே, அவர் மேல வைக்கிற நம்பிக்கைய ஹலிஃபாக்களுடைய நடைமுறை மேல வையுங்களே, அவர் மேல வைக்கிற நம்பிக்கைய இதுநாள் வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை பேணி வந்த அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் இமாம்கள் நல்லறிஞர் அவங்க மேல வையுங்களே. ஹதீஸ் மேலையும் நம்பிக்கை இல்லை, ஹலிஃபாக்கள் மேலையும் நம்பிக்கை இல்லை, இமாம்கள் மேலையும் நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு ஆள் நம்புனீங்கன்னா இதுதான தக்லீது, இதைத்தான செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு ஹதீஸ்லாம் ஒரு ஹதீஸை கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுதா? வாங்களே கூப்பிடுற வாங்கன்னு ஏன் வரமாட்டேங்கிறீங்க? உங்கள் ஊரில் தான் நிகழ்ச்சி நடத்துகிறோம், வந்து கேள்வி கேளுங்க. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்துகிறோமா இல்லையா? ஹதீஸை நீங்கள் மறுக்கிறீங்க, மூமிங்களோட ஈமானோட விளையாடுறீங்க, இதே மேடையில் கேள்விக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம், வந்தீங்களா? என்ன பண்ணீங்க? கேள்வி கேட்க வருவோம் வருவோம் வருவோம்னு சொல்லி படம் காட்டி, இந்த அவர் வருவார் இவர் வர்றான்னு சொல்லி எல்லா பேர்த்தையும் இழுத்துட்டு வந்து ஊருக்கும் கொண்டு வந்துட்டு, நிகழ்ச்சி நடக்கிறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாஸ் அலி பதறி ஓடிவிட்டார். இப்படி சொன்னீங்களே, இதே இந்த ஊர் மக்களுக்கு தெரியாது, ஏன் இப்படி இருக்கிறீங்க? வாங்க உங்களை திட்டமாட்டோம், வந்து கேள்வி கேளுங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே, கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத் கொடுக்கணும் சொல்லி, இப்படி இருக்கல குர்ஆன் வசனம், இப்படி இருக்கல ஹதீஸ், நீங்க காட்டுற ஹதீஸ் சரியில்லையே, ஏன் பேச வரமாட்டேங்கிறீங்க? பேச வரமாட்டீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட தக்லீது வந்துருச்சு. ஒரு காலம் நீங்க விரட்டினீங்க, ஏன் உங்கள்கிட்ட குர்ஆன் சொன்னா இருந்துச்சு,
குரான் சுன்னால இல்லாத மக்கள், சாதாரண ஒரு உறுப்பினர், சாதாரண ஒரு பொதுமக்கள் குரான் சுன்னாவை ஃபாலோ பண்ணாத மக்கள் விரட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் விரட்டப்படுகிறீர்கள், நீங்கள் ஓடுகிறீர்கள். உங்களுடைய ஜமாத்தில் உள்ள ஒரு சாதாரண உறுப்பினரால கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எங்கிட்ட பேசிட்டாரு, அங்கே வந்து பேசுவாரா, எங்கள் தலைவர்கள்ட்ட பேசுவாரா அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய நிலைகள் உருவாகி போச்சு. சரி வந்து கேளுங்களே, உங்க ஊர்ல தானே வர, வந்து கேளுங்களே. கேட்கவும் மாட்டோம், காதை அடைச்சுக்கணும்னா நூ நபியுடைய சமுதாய மக்கள் மாதிரியே இருக்கிறீங்க. அதான் சொல்றோம், அவங்க தானே நூ நபி பிரச்சாரம் பண்ணா காதை அடைச்சுக்கிட்டாங்க, போர்வையை பொத்துனாங்க, துண்டை மாட்டிக்கிட்டாங்க, அது மாதிரி ஆகி போயிட்டீங்களே. வந்து கேட்ட என்ன செத்தா போக போறீங்க? கூட்டம் காட்டி என்னங்க கூட்டம், வந்து கேளுங்களேங்க. இதைத்தானுங்க ஆரம்பத்தில் அசத்தியத்தில் இருந்த மக்கள் செஞ்சாங்க. ஒரு மீட்டிங் போட்டா சத்தியத்தை சொன்னா, குரானை சொன்னா அங்கே போகாதீர்கள், தடுத்தாங்கல்ல. அந்த வழியைத்தானே இப்போ நீங்க செய்றீங்க. வழியேடுகள் எப்படியெல்லாம் ஒற்றுமையாகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் அசத்தியத்துக்கு அடையாளமா அந்த காலத்தில் சகோதரர் பிஜே அவர்கள் பேசுறாங்களோ அதே வேளையை இன்றைக்கு அவர்களுடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்வதற்கு அந்த தலைவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி நான் கேட்டாக்கா, அந்த செய்தி அவன் பேச போகும்போது சந்தடி கேப்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான், என்னன்னு, தாத்தா ஜாவால் தூக்கி எறியப்பட்ட அப்பாஸ் அலி, பொருளாதார குற்றச்சாட்டால் தூக்கி எறியப்பட்ட அப்பாஸ் அலி, சரி அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த பையன் பேசுறான், பேர் என்ன, வீடியோவில் பேசுறான், அந்த வீடியோவில் பேசக்கூடான் ஹவுன் ஹவுன், அந்த அந்த பையன் ஹவுனா, அவன் வந்து பேசும்போது சொல்கிறான், தாத்தா ஜாவால் பொருளாதார குற்றம் சாட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அப்பாஸ் அலின்ட்டு. சரி, இதில் எனக்கு ஒரு மூணு நாலு கேள்வி வருது. ஒன்று கேள்விக்கிட்டாக்கா, நமக்கு நல்லா தெரியும் அப்பாஸ் அலி அவர் தாத்தா ஜாவை தூக்கி எறிஞ்சு போஸ்ட் போட்டார். போஸ்ட் போட்டு சில மணி நேரத்துக்கு பிறகு தான் தாத்தா ஜா நாங்கள் அவரை நீக்கிட்டோம். அது எல்லா அரசியல் கட்சியும் செய்யற அப்படி ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி. இப்போ தூக்கி எறிஞ்சது அப்பாஸ் அலி தான் தாத்தா ஜாவை அப்படிங்கிற போகும்போது தலைமை சொன்னிச்சுங்கிறதுக்காண்டி அப்படியே நம்பிக்கிட்டு நாங்கள் தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னு சொல்கிறானோ, நான் எந்த அடிப்படையில் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பேசுகிறானோல. இல்லை தலைமையும் சொல்லலை, அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைய தேதி வரைக்கும் அவங்களுடைய சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அலியை வந்து எதுக்காக நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் என்ன இருக்கு. ரெண்டாவது கேள்வி, அவர் வந்து வந்து ஆய்வாளர்லாம் கிடையாது, இப்போ முன்னாடி ஆய்வாளர், தாத்தாஜாவின் பேச்சாளரான அப்பாஸ் அலியை கொள்கை பிரச்சனை காரணமாக கொள்கை பிரச்சனை வந்து நாங்கள் வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. கொள்கை பிரச்சனைலாம் பொருளாதார குற்றச்சாட்டம், இல்லை பொருளாதார குற்றச்சாட்டுன்னு எழுதி கிடைக்கவே கிடையவே கிடையாது. என்ன நீங்கள் நீங்கள் இதில் பார்த்துக்கிடுங்க, நெட்டில் பாருங்கள், இப்போ பாருங்கள். சரி, எனக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு நான் காட்டுவேன். எனக்கு இன்னொன்று நினைக்கிட்டாக்கா, எல்லா விஷயத்திலும் நான் சொல்லிடுறேன், பொருளாதார குற்றச்சாட்டு காரணமாக யாரும் இணைக்க மாட்டாங்க, அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி சில்லற பசங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் விஷயம் பழைய விஷயங்கிறதுனால யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால இந்த விஷயங்களை நான் கொண்டு வரேன். 3 லட்சம் ரூபா பொருளாதார குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சம்சுல்லா ரஹ்மானி இன்றைக்கி மேலாண்மை தலைவர், அது என்ன பணம், சாதாரணமான பணம்லாம் கிடையாது. இந்த போஸ்டர் ஓட்டுறதுக்கு, பொதுக்கூட்டம் போடுறதுக்கு, நான் மாநில போடுறதுக்கு உண்டான பணமெல்லாம் கிடையாது. பள்ளிவாசல் கட்டுறதுக்கு, அல்லாவுடைய பள்ளிவாசல் கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட பணம், மொத்தமாக கொடுக்கப்பட்ட பணம். அகமது அல் அகமது என்ற அரபியனால், அவர் எனக்கு நண்பர் தான், அகமது அல் அகமது, அவரால் கொடுக்கப்பட்ட பணம். இந்த பணத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வீடியோ நிறைய இருக்குது, கிளிப்பெல்லாம் நிறைய இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, கணக்கெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கிறேன், 3 லட்சம் ரூபா அடி வாங்குதுங்கிறாரு. இது வந்து மேலப்பாளையத்தில் உள்ள மஸ்ஜித் ரஹ்மான், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஊர் முழுக்க உலகம் முழுக்க பரவிடுச்சு இந்த விசாரணை கமிஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு விசாரணை வச்சு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, 3 லட்சம் ரூபா அடி வாங்கிடுச்சுங்கிறாரு. சும்மா எப்படி அடி வாங்க பணம், யாரும் அடித்தா தான் அடி வாங்க, அடித்து எடுத்தால் தான் வந்து அடி வாங்க, அடி வாங்குது அப்படிங்கிறாரு. சரி, அடி வாங்கிடுச்சுல, பொருளாதார குற்றச்சாட்டு வந்துருச்சுல, நீக்கணும்ல, ஏதாவது ஒன்று நீக்கணும்ல, ஒன்று ஊரில் உள்ள பதவியில் நீக்கணும், என்ன இல்லாட்டி போனாக்கா நீ தாயிங்கிற பொறுப்பை நீக்கணும், ஒன்றையுமே நீக்கலை. இன்னைக்கு அவர் வந்து மேலாண்மை தலைவர், அதை எப்படி சரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கர் சொல்கிறாரு,
கட்ட பஞ்சாயத்து வச்சு 1.5 லட்சம் நீங்கள் கொடுங்க, 1.5 லட்சம் அவருக்கு சம்பளமாக போட்டுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது, தலைவர் சொல்கிறார். ஆமாம், நான் வந்து ஆபீஸ்ல எங்க தாமமுக ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கோம், உட்கார்ந்து இருக்கின்ற போது இந்த குற்றச்சாட்டு வருகிறது. நான் அண்ணன் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், ஹைதர் இருந்தார் நினைக்கிறேன், ஜே ஷெரீஃபாயி மற்றவங்க மூலியமாக குற்றச்சாட்டு வருது. என்ன குற்றச்சாட்டு? அர்ரஹ்மான் பள்ளிவாசல், அர்ரஹ்மானா பள்ளிவாசல் பேர் எனக்கு மகிழ்ச்சி, ஆமா பள்ளிவாசல் விஷயமாக அந்த கட்டிடம் கட்டிய பிரச்சனையில அத்தனை குற்றச்சாட்டு வருது, மிக மோசமான குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டுல உங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறார் அண்ணன், அண்ணன் கூப்பிட்டு கண்டிக்கிறார், இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிருக்கிற அப்படின்னு கண்டிக்கிறார். நீங்க அப்பதான் நீங்க எங்க போறீங்க, துபாய்க்கு போறீங்க. உங்க வாயினால சொன்ன இன்னொரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன், துபாய்க்கு போயிட்டு துபாயில போனதுக்கு அப்புறம் தான் இலாஹி மூலியமாக சில கடிதங்கள் வருகிறது அண்ணனை பத்தி, அண்ணனை பத்தி சில கடிதங்கள் வருகிறது. அப்போ நாம் எந்த சமயத்துல எந்த நேரத்துல ஞாபகத்துல இல்ல, உங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க சொல்றீங்க சில விஷயத்த நான் இலாகிட்ட சொல்லியிருக்கிறேன், சில விஷயத்த இலாகிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் பல தடவை சொன்னேன். அதாவது பொருளாதார குற்றச்சாட்டு அன்றைக்கு வந்திருக்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் அந்த ரூபாய் அமௌண்ட் எனக்கு ஞாபகத்துல இல்ல, அந்த அமௌண்ட வந்து அண்ணன் சொல்றாரு அவருக்கு உள்ள சம்பளமாக அதை போட்டு அதை சரி பண்ணுங்க, அதை கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். நானும் இருக்கிறேன், நானும் இருக்கிறேன் பொருளாதார ரீதியாக இப்படி ஒரு இது வர்றப்ப நானும் இருக்கிறேன், அவர் சம்பளம் போட்டு அதை போட்டு அதை சரி பண்ணி விடுங்கம்மா, அதை இது பண்ணி விடுங்கம்மாங்கிறாரு. நீங்க அண்ணனை பத்தி இலாகியிடம் சொன்னது சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா இலாகி அண்ணன் மேல வேற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். அப்படி வைக்கப்பட்ட நீங்க இன்றைக்கு இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நீங்க நான் இப்ப கேட்கிறேன், நீ மைதரமான ஒற்றில் வெள்ள போயிருக்கணும். நான் நெக்லஸ் வாங்கினேன், நெக்லஸ் எனக்கு வாங்கி தந்தா அதையெல்லாம் போற்றுவானு யோசனை பண்றேன், இந்த வார்த்தை எனக்கு யாத்துல வருது இப்ப, அதையும் போற்றுவானு எனக்கு யோசனையா இருக்குது. நீங்க நெக்லஸ் ஒண்ணு அங்க வச்சு எனக்கு வாங்கி, எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு நெக்லஸ் வாங்கினா வாங்கினாரா இல்லையானா எனக்கு தெரியாது. நெக்லஸ் ஒண்ணு வாங்கி தந்தா இதையும் கூட அதுல இதுல கொண்டு வந்துருவானோ அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க சொல்றீங்க. அதே போல ஜேஎஸ் ரிஃபாய்க்கும் உங்களுக்கும் இடையில பிரச்சனையே அந்த மருது ரமானா வச்சுதான் வருது, மருது ரமானா வச்சுதான் பிரச்சனை நடக்குது, பிரச்சனை உச்சகட்டத்துல போகுது. அப்போ அண்ணன் சொல்றேன், அண்ணன் ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை தான் தமுகவுடைய பிளவா வந்துடக்கூடாது. அண்ணன் அப்ப வந்து அண்ணனுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன், அந்த நேரத்தில் நபிலாக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, நாங்க எல்லாம் அந்த சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பிராட்வேல அதுல நின்றுகிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல இது ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்குது, நபிலாவை இது பண்ணிட்டு அப்போலாக்கு நாங்க தூக்கிட்டு போறோம். ஞாபகத்துக்காக சொல்றேன், ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன், அந்த நேரத்துல இது எல்லாம் பேசப்படுது. அந்த பக்கம் இந்த பக்கம் குளறுபடியே, ரெண்டு பேருடைய குளறுபடியே இதை வச்சுதான் வந்துச்சு அன்றைக்கு அந்த பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிவாசல் விஷயமா கணக்குகள்லாம் சரியா வைக்கல, இந்த மாதிரி அந்த கணக்குகள் வைக்கிறது, கணக்குகளை வந்து முறையா வைக்கிறதுல கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. அது குற்றச்சாட்டு வந்தோடனே என்ன குடிச்சு நான் கடுமையா கூட்டு கேட்டேன், என்ன இது பொருளாதார விஷயத்துல வந்தா நல்லா இருக்காது என்னன்னு கேட்கும்போது, நான் கணக்கு சரியா மெயின்டைன் பண்ணலங்கிறது சரி, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு வந்து மாசம் 100 ரூபா சம்பளம் தர்றேன்னு சொல்லிட்டு பேசினாங்க, இவ்வளவு நாள் சம்பளம் வாங்கலானா ஒரு என்ன ஒரு தேட்ட சொல்லி இவ்வளவு நாளா இருந்திருக்கிறேன். அப்ப அந்த ஒரு இதுல நான் வந்து குறைவு நான் தான் பொறுப்பு, எவ்வளவு ரூபாய் குறைவு இருக்கு நான் தான் பொறுப்பு, ஆனா என் வசதி இல்ல, நான் சம்பளம் வந்து வாங்க சொன்னபடி எனக்கு தரணும் எடுக்கல, அப்ப அந்த அது சரியா வருமானு கேட்கிறாரு, நான் சம்பளத்தை நான் கழிச்சு விட்டுருங்க. அப்ப ரிஃபாய்ட்டு கேட்கறேன், என்ன சார் பேசுனீங்களா, செக் பண்றேன் சம்பளம் ஆனால் பேசணும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவர் எவ்வளவு அந்த ஷார்டேஜ் வந்துச்சோ அவருடைய சம்பள கணக்கு போட்டு நேர் பண்ணி விட்டு, ஆனா அது வந்து அந்த குறை அதுல வந்து என்ன இருக்குதோ கணக்குல ஷார்டேஜ் காட்டுறாரு, அது இல்ல என்ன கேட்டா எடுத்து அப்படிங்கிற ஒரு அமைப்புல வரலங்க, கொஞ்சம் ரூபாய காணாம் அது இப்ப இவர் அந்த ரூபாய் இல்லைன்னா இவர் பொறுப்பு, அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டேன், ரூபாய் குறையுது அவர் இல்லாத அவரோட இல்லாம சொல்லிருக்கலாம், அத 4.5 கணக்கு இல்லாம மேக்கப் பண்ணி சொல்லிருக்கலாம், 4.5 லட்சம் 3 லட்சம் தொகையில ஆகும் இல்ல அவருக்கு 4.5 லட்சம் தொகையில கரெக்டாக பேசிட்டு நீங்க சொன்னீங்க, ஆனா அவருடைய சம்பளத்தை சம்பளம் கொடுத்தாங்க, விசாரிச்சு பேசப்பட்ட உண்மை தெரிஞ்ச பிறகு
வாங்கியாச்சு மாசம் மாசம் வந்து 4,500 ரூபா. அப்ப உள்ள காசுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு சொல்லுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு 4,500 ரூபா அவருக்கு சம்பளம். எதுக்கு? பள்ளி வாசல் கட்டுறதுக்கு. அவர் நியமிக்கிறாரு. நியமிக்கிறதுல வந்து இப்போ அப்பதான் வந்து தாமமுக இந்த பிரச்சனை வந்து விவகாரம் வருது. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, அகமது ராமதா எனக்கு என்ன சொல்றோம், மொத்தமா வருவாரு, வந்துட்டு என்ன சொல்றோம், ஒரு 10 மாசம் சம்பளம் வந்து தருவாரு. அதுக்கு ரெண்டாவது பள்ளிவாசல் காசுலையும் எங்கிட்ட தான் தருவார். எஸ்கேட்டர் போயிட்டு எஸ்கேட்டர் வந்து வராரு. அப்ப இந்த தாமுக பிரச்சனை வரும்போது அவரு என்னோட சம்பளத்தையும் நிறுத்திட்டாரு. அப்ப நான் என்ன செய்யறேன், மாசம் அந்த இதுல இருந்து நான் எடுக்கிறேன், எடுத்துட்டு புரியுதா. அப்ப 1,50,000 ரூபாய் இவருக்கு வந்து சம்பளமா கழிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொருளாதார குற்றச்சாட்டுக்காகவும் நீக்க மாட்டாங்க. என்ன கும்பல விஷயத்துக்காகவும் நீக்க மாட்டாங்க. அதை நீங்க நல்லா வழங்கணும். சரி, அதில் எனக்கு இன்னொரு கேள்வி கிடையில, நாங்கள் வந்து பள்ளியாசல் கட்டுறதுக்கு எதுக்கு முன்னா சவுதிலேருந்து நாங்கள் பணம் வாங்க மாட்டோம், வெளிநாட்டுலேருந்து பணம் வாங்க மாட்டோம்ன்றது அவங்களோட பாலிசி மாதிரி ரொம்ப பிரபகடா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அகமது அகமது அரபிட்டு பணம் வாங்கினா சரி சொல்லுங்க. இது வந்து எனக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. மேட்ச் ஆகலனாக்கா அது நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்கு எங்களுக்கு. எங்கள்கிட்ட அங்கேருந்து பணம் வந்தது தான். பணம் வந்தது தான் எனக்கு வந்து அகமது ரஹ்மான், அதாவது மசூது ரஹ்மான், மசூது ரஹ்மான்ல நான் வந்து மசூது ரஹ்மான்ல நான் வேலையில இருக்கிறேன். என்ன யார் நியமிக்கிறானா, அகமது ரஹ்மான் வந்து நியமிக்கிறார். நியமிக்கிறது வந்து அவர் நியமிக்கிறாரு. நியமிக்கிறதுல வந்து இப்போ அப்பதான் வந்து தாமமுக இந்த பிரச்சனை வந்து விவகாரம் வருது. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, அகமது ரஹ்மான் எனக்கு என்ன சொல்றோம், மொத்தமா வருவாரு, வந்துட்டு என்ன சொல்றோம், ஒரு 10 மாசம் சம்பளம் வந்து தருவாரு. அதுக்கு ரெண்டாவது பள்ளிவாசல் காசுலையும் எங்கிட்ட தான் தருவார். எஸ்கேட்டர் போயிட்டு எஸ்கேட்டர் இருந்து வர்றாரு. 3,00,000 ரூபாயில வந்து 1,50,000 ரூபா நான் கையில இருந்து போடுறேன், 1,50,000 ரூபா சம்பளமா கழிக்கிறான். இதுல இருந்து நான் எந்த கணக்கும் இல்லை இருந்தால் மசூது ரஹ்மான்ல உள்ள ஆட்கள் என்னை என்னைக்கு தூக்கி எரிஞ்சு பொறுப்பான். ரெண்டாவது நான் உண்மையை சொல்லிட்டேன், 1,50,000 ரூபா வந்து குறையுது அப்படின்னு நான் மறைச்சிருக்கலாம் இல்ல. அதாவது எனக்கு கணக்கு யாரு, அகமது அகமது தான். அவர் தந்ததுல ஏதோ மிஸ்ஸிங், அவருக்கு எனக்கு நான் ஏதாவது சொல்லி நான் தப்பிட்டு போயிருக்கலாமா. நான் அது மட்டுமல்ல, அரபிகள்கிட்ட நாங்கெல்லாம் வந்து சலஃபு, இப்ப சலஃபு சலஃபு அடிச்சுக்கிறானுங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து இதுல சம்சுல்லா ரஹ்மானிக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னாக்கா, இதுல நம்ம உருது பேசக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்குல்ல, உமராபாத்துலேருந்து ஒரு லெட்ரு வாங்குவாங்க. அதில் வந்து இவர் வந்து நாங்கள்லாம் சலஃபு, இவர் வந்து சலஃபு கொள்கை வந்து பரப்புறவர் அப்படிங்கிற கடிதங்கள்லாம் அரபியில் எழுதி உதவி கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய கடிதங்கள்லாம் இருக்குது. புரியுதா? சரி சரி சார். ஆமாம், அப்படி சொல்கிறதெல்லாம் சும்மா பொய். சரி ஓகே ஓகே. நாங்கள் இப்போ இப்போ நான் சம்மந்தப்படுத்தினாலும் சொல்கிறேன், வெளிநாட்டிலேருந்துலாம் பணம் வாங்க மாட்டோம், அரபிட்டேருந்துலாம் வாங்க மாட்டோம்னு சொல்கிறவங்க சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சுத்த போய் அதுக்கெல்லாம் இதே இருக்குது, ஒரு டாக்குமெண்டே இருக்குது. சரி, இன்ஷால்ல அது சந்தர்ப்பம் முடியுமா அப்புறம் பேசிக்குவோம். நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். சொல்லுங்க. நீங்கள் பேச்சோட பேச்சாக்கா அந்த பொருளாதார குற்றச்சாட்டுக்கும் நிற்க மாட்டோம், பொம்பளை குற்றச்சாட்டுக்கும் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அது நமக்கே வந்து இப்போ அவங்க வந்து சமீபத்தில் ஒரு நபரை நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஹாஜா நோக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அப்போ அது கொள்கைக்கும் இல்லை, கொள்கைக்காக நீக்கல, அது நல்லா நினைக்கிடுங்க. நான் அவர் எதுக்காக நீக்கப்பட்டேன், அதான் அதான் பொருளாதார குற்றச்சாட்டு. அவங்களுக்கு பொருளாதார குற்றச்சாட்டும் கிடையாது, ஹாஜா நோக்கு மேலே பொருளாதார குற்றச்சாட்டும் கிடையாது, பொம்பளை குற்றச்சாட்டும் கிடையாது, கொள்கை கொள்கை மாறி போயிட்டாங்கிற குற்றச்சாட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதிர்த்து கேள்வி கேட்டாருங்கிறதான் பிரச்சனை. இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சுனாக்கா, இப்போ தலைவர் எடுத்தால் கூட ஒன்றும் பேச மாட்டேங்கிறானுங்க, பொதுச் செயலாளர் எடுத்தாக்க பொங்கி எழுவுறானு. சரி சரி, சொல்லுங்கதா. அதுக்காக தான் அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு சொன்னாக்கா, நீ பொதுச் செயலாளருக்கும் லாயக்கில் அப்படிங்கிறாரு. அப்போ நானுங்கிறாரு இவர் தலைவர், நீ தலைவருக்கும் லாயக்கில் அப்படின்ட்டு போறாரு. எழுந்திருச்சு இதை சொல்லி என்ன நீக்கு அப்படிங்கிறாரு. மக்களை கூட்டிதான் மக்கள் சொல்லுங்க.
நீங்க வந்து பொதுச் செயலாளருக்கு தகுதியில்லாத ஆளுங்க. நானும் இப்படி உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய உயர்நிலை குழுவில் இருக்க விரும்பவில்லை. சரி அவங்க சொல்லிடுறாரு இதை சொல்லி எனக்கு இன்னைக்கு. அப்புறம் என்னன்னாக்கா அவர் வந்து ஸ்டேட்டஸ் போடுறாரு, அல்ஹம்துலில்லா பொருளாதார குற்றச்சாட்டும் என் மேலே சொல்லலை, அல்ஹம்துலில்லா என் மேலே வந்து பொம்பளை குற்றச்சாட்டும் சொல்லலை, அல்ஹம்துலில்லா நான் வந்து கொள்கை மாறி போயிட்டேன்னு சொல்லலை, அல்ஹம்துலில்லான்னு சொல்லி சொல்கிறாரு. இவரே இவருக்கு வேணும் இது வேணும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மூலத்தில் உள்ள ஒரு ஒரே இருக்குது தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒளிக்கு மேலே ஒளி அண்ட நூறுன் ஃபவுக்கா நூறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி ஒன்று வரும் பேரொளி. இதுக்காகவே நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இத்தனை வருஷமாக. ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து பேரொழிலாம் சொல்லக்கூடாதுன்ட்டு இந்த ஹாஜானவ என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு ஒரு மேடையில் உட்காந்துட்டு தொண்டியிலிருந்து புறப்பட்டு வந்த பேரொழி அப்படின்னு வேற யாரும் கிடையாது, மேட்ரு சாய்வு தான் சொன்னாங்க. தொண்டியிலேருந்து அவமானப்படணும் இல்லை, அடிமையாக கிடக்கிறதுக்கு நீ விருப்பப்படுறீல்ல, அல்ல உன்னை அடி அவமானப்படுத்துவான், இழிவுபடுத்துவான். அடிமையாக கிடக்கிறதுக்கு நீ ஏன் அவ்வளோ ஆசைப்படுற, சொல்லலாமா அந்த மாதிரி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ காலமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இது வரைக்கும் ஆச்சு, எப்போ நீக்கிருக்கணும்? இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு இந்த ஆள் முரணா பேசுறாரு, இந்த ஆள் நீக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஜானுக அன்னைக்கு நீக்க கண்ணா பேரலையே. சரி சரி நீக்கிறதா, எப்ப நீக்கிருக்கண்ண? கொள்கையில முரண்பாடு அங்கதானே வருது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லாத ஒரு கண்ணியத்தை வந்து எனக்கு கொடுக்குறாரு, இந்த ஆள் கொடுத்த தப்பு மார்க்க முறைப்படி ஹராமே, இவரை வந்து பதவியிலிருந்து நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீக்கிருக்கண்ண? எதுவுமே இப்போ இது பொம்பளை மேட்ரு எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னாக்கா ரெண்டு மூணு இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து விவரமாகலாம் பேச வேணாம். என்ன சரி, நம்ம இவர் அந்த அல்தாஃபி சரி தூக்கப்பட்டாரா ரிசைன் பண்ணாரா, அது வந்து இன்னும் மர்மமாக தான் இருக்கு. ஆனால் எங்கே இருக்காருன்னே பண்ணுறாங்க, எங்கே இருக்காருன்னே தெரியாமல் ரொம்ப நாள் இருந்தார்ல. ஆமாம், 24 மணி நேரத்தில் வந்து வெளியாகி எந்த இடத்துல இருக்கிறான் மனுஷன், யார் வீட்டில் இருக்கிறான், புரு பிள்ளைகள்லாம் எங்கே போணுச்சு, பள்ளிக்கூடம் என்ன ஆணுச்சு, பொண்டாட்டி என்ன செஞ்சு அப்படிங்கலாம் ஒன்றுமே தெரியாமல் போச்சே. இப்போ தான் வந்து பேங்காக்கில் இருக்கிற ஒரு சகோதரர் ஒன்று சொன்னார், விசாகப்பட்டினத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்காரர் தான், அவருக்கு விசாகப்பட்டினத்தில் இது இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, அங்கே போனார். அங்கே போய் பார்க்கும்போது அல்தாஃப் இங்கே தான் இருக்கிறாரு, அவரை சொந்தக்காரங்க யாரும் யாரோ கடை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்தாஃப் மேட்டெல்லாம் வந்து அந்த ஆள் வந்து புத்திசாலி தான், திறமசாலி அல்ல, நல்லவனாக இருக்கிறது எல்லா விஷயம் எல்லாத்துலேயும் நல்லவனாக இருக்கலாம், வல்லவனாக இருக்க தான் பெருசு. ஏன்டா நம்ம வீட்டில் பொண்டாட்டி இல்லை, ஏன் இவ திரும்ப ஃபோன் பண்ணிட்டு நான் வரணும் பத்தாக்குன்னு சொல்லிட்டு ஏன் கேட்குறா அப்படின்னு யோசனை பண்ணான்னா, புத்திசாலியாக இருந்தால் யோசனை பண்ணியிருக்கணும்ல. அப்போ ஏதோ ஒரு பொம்பளை சம்மந்தப்பட்டிருக்கு அல்தாஃபிக்கு, சம்மந்தப்பட்டது தான், ஆனால் அதை வந்து நீக்கலை. ஆமாம், அது ஏன்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து அல்தாஃபியுடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாங்கிட்டாங்க அவங்க, அந்த பொங்கலோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கலை. அது வாங்கலைன்னா வாங்கியிருப்பாங்க, வெளியில் கொண்டுட்டு வரல. தாத்தாஜோட ஸ்டேட்மெண்ட், ஆமாம், அந்த பொம்பளையோட ஸ்டேட்மெண்ட்டு வேற. என்ன மாப்பிள்ளை இதுக்கு மேலே வச்சிருப்பானா? சரி சரி, அதை அப்படி படிக்கும். என்ன ஏன் இதை சொல்லல, பாக்கர் மேட்ரு என்ன, ஒரு பொம்பளை பக்கத்து சீட்டில் உட்காந்து போனார் பயணம் செஞ்சு, நந்தினி மேட்ரு விசாரிச்சிங்கல்ல, விசாரிச்சுப்பட்டு இங்கே கொஞ்சமாச்சும் ரோஷம் இருக்கா, கொஞ்சமாச்சும் மான மரியாதை இருக்கா, குற்றம் செஞ்சுப்பிட்டான்னு யோசி நீ வந்து விசாரிக்கிற,
விசாரிச்சு விட்டு அவரை மறுபடியும் சேர்க்கிறேன். குற்றம் நடந்தது 2002 நினைக்கிறேன். ஆமாம், நடவடிக்கை 2007 என்ன மறுபடியும் இது என்ன நிர்வாகம் ஒன்றும் புரிய மாட்டேங்க நமக்கு. நான் வந்து பாக்கர் மேல வந்து அவர் தாமுக்கால இருந்து வந்து அந்த தியாகத்தை எல்லாம் வந்து ஒன்னும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் இப்படி ஒரு ஜமாத்து வந்து இதே நிலையில நீடிச்சுட்டு இருக்கு, அது எத்தனை தடவை நீங்க பேசுனீங்க? அந்த புதுச்சேரியில வச்சு பேசுனீங்க, திருச்சியில வச்சு பேசுனீங்க, இங்க வச்சு பேசுறீங்க, என்ன இருக்கு, என்ன நிலைமை இது? இந்த ஜமாத்துல வந்து இது மாதிரியான ஒரு நிலை தொடர்ந்தா அது நீங்க சொன்னீங்க தெரியுமா, நான் கொஞ்சம் சில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறேங்கிறது அதனால வந்த விளைவு தான் இது. இதனால என்ன நடந்திருக்குதுன்னா, இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் பாக்கறனால இழந்திருக்கு. அதாவது ஒரு கிளை நிர்வாகத்துல, அதாவது நீங்க நான் வந்து அந்த நந்திரி மேட்டர்ல வந்து நான் அப்ஜெக்ஷன் தான் பண்ணேன், இன்றைக்கும் நான் அப்ஜெக்ஷன் பண்ண அந்த ஜமாத்தினுடைய அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை தவறு செய்ததன் காரணத்தினால இன்றைக்கு ஒரு நல்ல தலைமை வந்து அதனால இதுல வந்து குறை இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதை விட ஒரு சிறந்த நிர்வாகத்துல தேர்ந்தெடுக்கப்படாமல் ஆனதற்கு அவர் ஒரு காரணம். அடுத்து அதாவது கிளை நிர்வாகத்தை பொறுத்தவரையில வந்து இது மாதிரியான ஒரு தவறு இருந்தால் மேலப்பாளையத்துல நாங்க தூக்கி எறிவோம். ஆனா அந்த மேலப்பாளையமும் கிளையாக இருக்கக்கூடிய இதுல வந்து இந்த தவற தவித்து சைத்தத்தை இருக்குத, அது சாதாரண விஷயம் இல்ல. ரசோல்லா சொல்றாங்கல்ல, நீங்க வந்து நாசமா போவீங்க, வலியவர்கள் செய்தா விடுவீங்க, எளியவர்கள் செய்தா புடுவீங்க, அப்போ வந்து அந்த இயக்கம் அழிஞ்சு போகணும் சொன்னாங்க தெரியுமா, அது இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் பயப்படுறோம் அந்த காரியத்துக்கு நீங்க விட்டு வழி வகுத்துட்டீங்க. இந்த இயக்கத்தில் இது மாதிரி ஒரு சிறிய இது, அதாவது என்ன நம்ம என்ன சொல்றோம், இருக்கிற இயக்கங்களில் இதுதான் தூய்மையான இயக்கம் சொல்றோம். இவ்வளோ ஒரு 12-10 மணி நேரம் பஸ்ல போயிருக்காரு, அந்த தவறை வந்து எப்படி மன்னிக்க முடியாது? நீங்க ஏத்துருக்கலாம், நான் எதிர்த்தவன்ங்கிற அடிப்படையில் இன்றைக்கும் நான் சொல்றேன். ஆனால் ஒன்றே ஒன்று, இவற்றை சொல்லும் போதுதான் இதை நீங்க ஓப்பனா உடைங்கன்னு சொல்லும் போதுதான் இவர் என்ன சொல்றாருன்னா, ஜமாத்தினுடைய கண்ணியம் காக்கப்படணும், ஜமாத்தினுடைய கண்ணியம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்றது, ஜமாத்தினுடைய கண்ணியம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டில்மேன் அணுகுமுறை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஜென்டில்மேன் அணுகுமுறைய அவர் காப்பாற்றவே இல்லை. அதுக்கு அவர் என்ன செய்யணும், அந்த இல்லை நான் எதிர்பார்த்தேன், நான் ராஜினாமா செய்து விட்டு ஒதுங்கிறேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த பாக்கர் அந்த தக்குவா அவர் வரல. இவருடைய தக்குவா எனக்கு உடைஞ்சதுக்கு ஒரு இடத்துல நான் எல்லாத்துக்கும் இந்த மக்களுக்கு மட்டும் நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சில இடங்கள்ல பேசும் பொழுது அமைந்துக்கங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்குண்டான தகுதி அவருக்கு கிடையாது. ஏன் தெரியுமா, நந்தினி மேட்டர் வருது, வந்த உடனே எல்லாரும் பேசுறோம், கலிமன் இருக்கிறாரு, அவங்க எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் பேசும் பொழுது சுபஹானக ஹாதா புஹ்தானன் அலீம், அல்லாஹ் தூய்மையானவன், இது மகத்தான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போகட்டும் நினைக்கும் போது இவர்கிட்ட கேட்கும் போது அல்லாஹ் மீது ஆணையா, அல்லாஹ் மீது ஆணையா, அல்லாஹ் மீது ஆணையா, நகம் கூட படல, என்னால வருது பக்கத்துல உட்கார்ந்தது, அப்ப என்ன அந்த சத்தியத்துக்கு என்ன மரியாதை? ஒரு மாநில கிளை நிர்வாகத்தில் உள்ள ஒரு அதுல இருந்து நான் அவருடைய பேச்சை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்கிறேன்னா, திரும்ப 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 உங்களால உங்களை வச்சுதான் இந்த பிரச்சனை வருது, அது வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஹாமி இப்ராஹிம் கூப்பிடுறா தான் கூப்பிடுங்க, ஆனால் இது வந்து என்ன கேட்டா திரும்ப திரும்ப இது இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. என்ன முடிவு, ஒரு இயக்கத்தினுடைய எனர்ஜியும் சக்தியும் இதுலயே போறணும். என்னங்க இது ஒழுக்கமிக்க ஒரு இயக்கம், நீங்க அதை தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கொண்டு நீங்க ஒதுக்கிட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நன்றி கூட போனது மன்னிப்பு கேட்டு ரெண்டாவது பதவிக்கு வந்திருக்க கூடாதுங்க, உங்களுடைய இதை பத்தி பேசுறீங்களா, உங்களை பத்தி மானாங்க, நீங்க வந்து தூய்மையை பத்தி பேசுறீங்க, உங்களை பொருளாதாரத்துல என்னென்ன வந்துச்சு அப்போ புத்தகம் அல்லாஹ் போதுமானவங்க, அல்லாஹை முன்னிறுத்தக்கூடியவன்ல சொல்றாரு இல்லையா, என்ன அல்லாஹுக்கும் எனக்கும் இடையில உள்ளதுல வந்து கைய வைக்கிறாரு, அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்க சொல்றது பார்த்தேங்கிறாரு. அல்லாஹுக்கு பயந்ததுனாலதான் அன்றைக்கு நந்தினி மட்டும் அல்லாஹ் மீது ஆணையான்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், ஒரே வார்த்தை அல்லாஹ் மீது ஆணையாக இல்லன்னு மறந்துட்டு போயிருக்கலாம், இல்ல நான் மறந்துட்டு போயிருக்கலாம். ஹலோ, யாரு நீங்க வார்த்தைகளை வைத்துக் கொண்டு பொறுத்தீங்களா இல்லையா? எங்க ஒவ்வொரு தரப்புலையும் இன்றைக்கும் சொல்றேன், அல்லாஹ் போதுமானவன், நான்
அதை ஒத்துக்கொண்டதுனால தான் இவ்வளவு அசிங்கப்படுறது சொன்னீங்கல்ல. இப்ப அழகான வார்த்தை சொல்லிருக்கீங்க, என்ன பார்த்த? அதனாலதான் பேசு, அந்த பேஸ்ல தான் மத்தது வைக்கப்படுதா? அந்த பேஸ் அமைஞ்சினாலயா? ஏங்க, நான் வந்து இகலாசோட பேசுறது முடியுதுன்னு நினைக்கிறேன் தம்பி. குற்றம் செஞ்சாருலப்பா, சரிப்பா. அப்ப வந்து 2002 நீக்கிருந்தாக்கா ஜமாத்தாண்டா, ஜமாத்தாண்டா, இதாண்டா ஜமாத்து அப்படின்னு சொல்லி பேசலாம். போஸ்ட் கூடுதலாக கொடுத்தாக்க குற்றவாளி குற்றவாளிகளுக்கெல்லாம், அது என்ன ஜமாத்து? இவனுக்கு வந்து சிந்திக்கவே மாட்டானுவோம், இந்த ஃபைலில் இந்த மேட்டெல்லாம் தெரியாது. சரி, 1998 நடந்ததெல்லாம் தெரியுமா? 94 நடந்ததெல்லாம் தெரியுமா? பிறந்தே இருந்துருக்க மாட்டானு சொல்லப்போனா. இவ்வளோ மேட்டெல்லாம் இருக்குது. எனக்கு என்னன்னு சொன்னாக்க ஃபோனை எடுத்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, எனக்கு வந்து அந்த லெட்டர் இந்த பையன் பண்ணும்போது ஒரு லெட்டர் ஒன்று படிக்கலாம், தாரு தகுது கண்ண கடிதம்னு சொல்லிட்டு லெட்டர் வந்து வீடியோ மாதிரி படிச்சுட்டு இருக்கிறான். சரி, இப்படி ஒரு லெட்டர் நமக்கு தந்தானோலா அல்லது தராமலையே இது வந்து தாரு தகுதிக்குள்ள லெட்டரு? அவன் தான் கிளீனான சொல்கிறான் எனக்கு இருக்குப்பையா, தாரு தகுதிக்கு எழுதப்பட்ட லெட்டர்னு சொன்னால் சொல்கிறான், தரப்பட்ட லெட்டர்னு சொல்கிறான். அவன் கொடுக்கப்படாத லெட்டரா? கொடுக்கப்படாத லெட்டர் படித்து காட்டுறான். அது என்ன பண்பு? கொடுக்கப்பட அது சின்ன பிள்ளை தானா, வேறு ஒன்றும் கிடையாது. கொடுக்கப்படாத லெட்டரை படித்து காட்டுறான். தாரு தகுதி இதில் வேறு வந்து தெம்பு இருக்கா, திராணி இருக்கா, அது இதெல்லாம் வந்து அடித்து விட்றாரு அவர் வீராவேசமாக. தெம்பு எங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்ன கேட்டீங்க மறுபடி? தெம்பு இருக்குது, திராணி இருக்குது, வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்களா இல்லையா? கூப்பிட்டீங்களா நீங்கள் லெட்டர் கொண்டு தந்துடுறான்னு சொல்லி கேட்டிங்களே? எங்களுக்கு எழுதுன லெட்டரே கொண்டு தந்துடுறான்ட்டு கெஞ்சி நீங்கள் கொண்டு தந்தானோலாம். கிறுக்கு பயலுவோம் வந்து லெட்டரை வந்து கொண்டு வந்து கொடுறான்ட்டு இவர் கேட்குற, நாங்கள் தலைமை கேட்டுட்டு வந்துடுறோம். அப்போ எழுதும் போய் என்ன இருக்கு நீ எழுதுன? இல்லை, எழுதும் போது கொடுக்க போகிறேன்னு சொல்லி வீடியோவில் பேசுகிறீங்கள, என்ன நீ பேசுகிற? நாங்கள் எழுதணும் தார்த்து வயதுக்குன்ட்டு, நீ அங்கேயில் உத்தரவு கேட்டுக்கிட்ட நீ எழுதியிருக்கணே, ஆ கேட்டுக்கிட்ட நீ எழுதியிருக்கணே. எப்படி ஃபோன் பண்ணும்போது தார்த்தோவை? இல்லை இல்லை, அந்த 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 வீடியோ ஆடியோ நானும் கேட்டேன், எப்படி ரெண்டு பேசுகிற ஆடியோ நானும் கேட்டேன். கேட்கும் போது அவன் லெட்டர் நான் கொடுக்கணுங்கிறான். என்ன லெட்டர் தம்பி? கேள்விப்பது நிகழ்ச்சி. அப்போ எல்லாரும் என்ன நினப்போம், நமக்கு ஏதோ லெட்ரு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன லெட்ரு அப்படிங்கும் போது, இது எங்களுக்கும் அப்பாஸ் அளிக்கும், சையத் இப்ராஹிமுக்கும் அப்பாஸ் அளிக்கும் ஒரு லெட்ரு அப்படிங்கும் போது, அப்போ இதில் நம்ம சம்மந்தப்படலையோ, நமக்கு இதுக்கும் தொடர்பு இல்லையோ அப்படின்ட்டு ஒவ்வொரு நினச்சிக்கிட்டு நீ அங்கே போய் அப்படி அங்கே போய் அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு. அது நம்ம நம்மளும் வந்து நம்ம நிறையா கேள்விகளை கேட்டிருக்கிறோம், ஹதீஸ் மறுப்பை பற்றி நிறையா விளக்கங்கள் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம், நிறையா கேள்விகளையும் பிஜேட்டையும் அந்த தாத்தா சட்டம் வந்துருக்கும் கேட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுடைய குழுக்கு மாற்றமாக இருக்கிறியா, இந்தந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கடமை இருக்குது, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு அவன் நம்மளை கேட்டிருந்தாண்டாக்கா, அவன் வந்து அந்த தில்லு திராணி அதுக்கு சொந்தக்காரன் அவன் சொல்லலாம். லெட்டர் கொண்டாப்பா அப்படிங்கும் போது, இது எங்களுக்கும் சையத் இப்ராஹிமுக்கு, சையத் இப்ராஹிமுக்கு அப்பாஸ் அளிக்கும் உள்ளது, அதை பற்றி நான் கேட்க போகிறேன் அப்படிங்கும் போது என்ன பண்ணாண்டாக்கா, நீ அங்கேயே கொடுத்துக்கோ, ரீடைரக்ட் பண்ணி விட்டேன், நீ அங்கேயே போய் நீ அங்கேயே கொடுத்து இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் அவன் லெட்டரை படித்தான் தெரியுமா, வச்சுக்கிட்டு தாடு தகுதி லெட்டர்னு சொல்லிவிட்டு. அந்த அன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு உத்தியோகம் வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணேன், டிஎன்டிஜே கிளை தலைவர் மூணு மகசிங் ஃபோன் பண்ணி, என்ன தம்பி இப்படி லெட்ரு படிக்கிறீங்கள, அது எங்களுக்குள்ள லெட்ருன்ட்டு அன்றைக்கி ஃபோனில் கூட அந்த பையன் சொல்லலை, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அவன் பேசினான். ஆனால் லெட்ரு படிக்க முடியும் எங்களுக்கு தாரு தொகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறே, இது என்ன முறை அப்படின்னாக்கா சில விளக்கங்கள் சொன்னால் அந்த ஆடியோ வேணால் நான் இந்த கிளிப்பில் நான் போட்டுறேன், பின்னாடி போட்டு வர்றேன். அப்புறம் அவன் கேட்குறேன், சரி பரவாயில்ல உனக்கு என்ன முயற்சி பண்ணுனேன், அப்பா சிலையை கொண்டு வரேன்னு, அவர் நீ பேசணுமா, அதை நான் பொறுப்பெடுக்கிறேன், அந்த லெட்டர் கொடு, நான் ஃபார்வர்டு பண்ணி அதுக்கான முழு ஏற்பட நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும் போது, நான் மசோரா பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பண்ணுவாங்க நாப்பில், சரி ஓகே மசோரா பண்ணிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு, மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், என்ன தம்பி மசோரா பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ என்ன சொல்லணும்னு கேட்டாக்கா, நாங்கள் மசோரா பண்ணியாச்சு, நாங்கள் தலைமைக்கு தகவல் தெரிவிச்சு கொடுத்துருக்குறோம், தலைமை எங்களுக்கு பதில் வரணே, ஏற்கனவே முடிவாகி லெட்ரு ப்ரிப்பேர் ஆகி ஃபோன் பண்ணி கொடுக்க வந்த லெட்டரை மறுபடியும் தலைமையில எங்களுக்கு பதில் வரணே, அப்போ தான் நாங்கள் தருவோம், சரி தலைமை கேட்டு சொல்ல அதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு மறுபடியும் முடித்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அடித்தேன், அடித்து என்ன பாச்சு அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் லெட்ரு கொடுங்க, ஏற்கனவே எனக்கு நீங்கள் லெட்ரு தந்தா, அது என்ன லெட்ரு அப்படின்னு அவனுக்கு உண்டு இவ்வளோ விளக்கமாக கேட்டிருக்கிறேன், இப்போ நீங்கள் லெட்ரு கொடுக்கணும்னு சொல்லி நான் என்ன லெட்ரு கொடுக்க முடியும், நான் கேள்வி நடத்த போகிறேன், நீ வந்து கேள்வி கேட்குறியா, அப்படியே நான் லெட்ரு தர முடியும், நீ கொடுத்த லெட்ரு கொடு. நான் கொடுத்த
லெட்டரை கொடுத்த நீ வந்து கேர்லன்னு சொல்லி கொடுத்த லெட்டருக்கு நீ ஓடி போனியா எல்லாம் அதில் கையெழுத்து போட்ட பீர் கூட வரலையே இந்த வந்து நிற்கலையே நான் தான் கையெழுத்து போட்டேன் நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்பா சொல்லிட்டேன் வீரம் வீர வீரத்தோடு வரலையே எல்லா பையனும் ஓடி ஒழிஞ்சிட்டானே இல்லை இது அவனுடைய பாலிசி அதாவது இல்லை அப்பா சொல்லி வரப்போகும்போது படம் காட்டக்கூடாது இல்லை நம்மள்கிட்ட வேற யார்ட்டையாவது போய் காட்டிக்க நம்மள்கிட்ட காட்டாத படத்தை நம்மள்கிட்ட காட்டாத வேற எங்கேயும் போய் காட்டிக்க நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பழைய படம் அது நமக்கு படங்கங்க ஆனால் டிஎன்டிஜி தலைமை என்ன பண்ணுன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு கீழே உள்ள அந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து ரோசப்பட்டு இப்படிலாம் கேள்வி கேட்டோம்னாக்கா அவன் உத்வேகமும் ரோசமாக கேள்வி கேட்பான் கேள்வி கேட்பான் அவனை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்பா சொல்லி வந்தால் அப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும் அந்த சமயத்தில் ஒரு ஷோ காட்டுறது இவனும் அப்படி பண்ணுறான் இது ஒரு ஒரு யுக்தியாகவே அவங்க பண்ணுறாங்களே தவிர நீயத்தோட இக்லாஸோட இது பண்ணணும் கேள்வி கேட்கணும் இஸ்லாத்துக்கு தெளிவுபடுத்தினேன் அதுக்காகவே அவங்க பண்ணலை இது என்ன கேள்விகள் இல்லை நான் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தேண்ணா அதான் அந்த மாசின் பேசினது கடைசியாக மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அப்போவும் நாங்கள் தலைமையிலேருந்து பதில் வரல பதில் வந்தோன்னா தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை மறுபடியும் அப்பாஸ்ல இங்கே வர்றாரு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் மறுபடியும் அந்த படம் வரும் அதுக்கிட்டே கண்டுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறத என்னோடய நினப்பு என்ன இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது நினப்பு ஒருவேளை ஏதாச்சும் கொஞ்சம் ரோசப்பட்டு கொண்டு வந்து லெட்டரை தந்துட்டாங்க அப்படின்னாக்கா அது தாறு துவைக்குது எப்படி ஃபேஸ் பண்ணுங்க அது என்ன கொண்டுகிட்டு வராங்கிறத பொறுத்திருக்கு அத்பா சொல்லிட்டு நாங்கள் வந்து தனியாக கேள்வி கேட்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு உண்டான நம்மளுடைய தரப்பு இருக்கு இல்லையா நம்மளுடைய தரப்புன்னு சொன்னாக்கா பிஜே நிறைய வந்து தில்லுமுள்ளலாம் பண்ணுறாரு இதில் ஃபிக்கு இல்லை பத்து இமாம்களை வந்து மொத்தசிலா கொள்கையை வந்து ஆதரித்தவங்க மாதிரியும் நாங்கள் மட்டும் புதுசாக இதை பேசலை இதுக்கு முன்னாடி உள்ள குர்துபி இப்னு ஹஜரு அவங்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க தபரியெல்லாம் பேசியிருக்கிறாரு குர்துபி பேசுகிறாரு தாரகுத்தன் இமாம் பேசியிருக்கிறாரு இமாம் ஷாஃபி பேசுகிற இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே மொத்தசிலா கொள்கையை பேசியிருக்கிறாங்க நான் புதுசாக ஒன்றும் பேசலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு எப்படி இந்த பொய் ஹதீஸ் சொல்கிறவனுங்க வந்து சஹாபாக்கள் பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவானுங்களோ இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாருனாக்க அது கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இப்னு அப்பாஸ் பேரை வந்து போட்டு விடுவானுங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு சஹாபாக்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் பேசியிருக்கிறோம் நிறைய பேசிட்டார் அதை பற்றியெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் வச்சுருக்கிறோம் நாம வச்சுருக்கிறோம் நம்ம தரப்பில் இருந்து வச்சுருக்கிறோம் அந்த சகோதரிகள் கேட்ட கேள்விக்கு நிறைய வந்து எது கேள்வியாக விளக்கங்களை வந்து அப்பாஸ் அலி வச்சுருக்கிறாரு அந்த கேள்விகளுக்கு முதல்ல வந்து அவங்க தரப்புலேருந்து பதில் சொல்லணும் யார் வேணாலும் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் இன்னால் தான் வந்து சொல்லணும்லாம் கிடையாது முதல்ல வந்து அதுக்கெல்லாம் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சுவிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம் இது ஒன்று அப்படி இல்லையா அப்படி இல்லைன்னாக்கா ஆளுக்கு வந்து ஒவ்வொரு கேள்வியை கொடுக்கறது பிஜியை கூட்டிகிட்டு வர்றது பிஜி தான் ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது வேறு யார் வேணாலும் வரலாம் ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற ஆளாக இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிலெல்லாம் கூட்டிகிட்டு வந்து படம்லாம் காட்டக்கூடாது என்ன கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வா நீ 67 பாகம் வச்சுருக்கிறியா 670 பாகம் வச்சுருக்கியா அது பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு நீ வெட்டி ஒட்டுவே ஒட்டி வெட்டுவே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ காட்டுற படம்லாம் எங்களுக்கு பழைய படம் புது படம்லாம் கிடையாது நீ வா எவன் வேணாலும் வா வந்து உட்கார் எங்களுடைய கேள்வி ஒரு கேள்வி பதில் சொல்லு உன்னோட கேள்வி ஒரு கேள்வி பதில் சொல்லுவார் இப்படி வச்சுக்கலாம் இது வந்து நடுநிலையாக யோசிச்சு பார்த்தோம்னா இப்படி இப்படி கொண்டு போகலாம் இல்லை அந்த கேள்விகளில் வந்து அந்த 67 பாகம் வந்து மார்க்க சம்மந்தப்பட்ட கேள்வி மாதிரி மட்டும் தெரியலை சரி தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரியும் சில நபர்கள் சொன்னாங்க சரி அது நம்ம எப்படி பொறுப்பெடுக்கிறது அதை பற்றி உங்களுடைய சஜஷன் அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது நம்ம ஏற்கனவே வந்து கொள்கையற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிபேட் வச்சோம் இல்லையா அதில் வந்து பெரிய பாக்ஸ் ஃபைலை வந்து திறக்கவே இல்லை பாக்ஸ் ஃபைல் பெரிய பாக்ஸ் ஃபைல் இருக்குல்ல அந்த பாக்ஸ் ஃபைலை வந்து நம்ம திறக்கவே இல்லை அந்த பாக்ஸ் ஃபைலில் நிறைய இருக்குது என்ன அம்ஜிகரையிலேருந்து ஆசாத் நகர்லேருந்து அரமாக்காரத்தூர்லேருந்து அதுராமண்ணா வரைக்கும் நிறைய மேட்டர்லாம் இருக்குது என்ன அப்படி வந்து பர்சனல் அட்டாக் தான் பண்ணுவோன்னு சொன்னாங்க நாங்கள் ரெடி ஓப்பன் சேலஞ்ச் தான் பர்சனல் அட்டாக்காக பர்சனல் அட்டாக் வச்சுக்கிடுவோம் அப்போலாம் அனைவா 7 நிமிஷம் ஆடியோவாக போடுவோம் 28 நிமிஷம் ஆடியோவாக போடுவோம்
அதுப்போ ஃபுர்கான மதுரை ஃபுர்கான வீடியோவா அதை போடுவோம். இன்னும் பல பல வீடியோக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போடுவோம். தனிநபர் அட்டாக் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறது தான், ஃபேஸ் பண்ணுறது தான், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. அதுக்கு ரெடி தான். ஏற்கனவே வந்து கொள்கையற்றவர்கள் யாருன்னு சொல்லிட்டு சும்மா அவனுக்கு வந்து கிறுக்குத்தனமாக போட்டு தலைமையிலலாம் கண்டுச்சு முடியாமல், அதாவது தவிர்க்க முடியாமல் நம்மலாம் போட்டு போட்டு இழுத்து எப்போ வர்ற எப்போ வர்ற எப்போன்னு கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு வந்தானுங்க. ஏன்னா அதுக்கு வேறு படமெல்லாம் காட்டினானுங்க. கலீல் ரசூல் வர்றாரு, இன்னமும் கலீல் ரசூல் இன்னும் வானத்துலேருந்து குச்சி மாதிரி அவர்கிட்டலாம் ஒப்பந்தம் யாருமே போட முடியாது. நான் வாடா கூட்டிகிட்டு வாடா, கலீல் ரசூல் யார், நாங்கள் பார்த்த பையன், இப்போ உள்ள பையன், என்ன கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து ஒப்பந்தத்தை போட்டு இழுத்து வச்சு மூக்கரை விட்டு போட்டிங்களா இல்லை, மூக்கர் போட்டு போனீங்க இல்லையா? சூனியம் என்னமோ பெரிய ஒரு உலகத்திலே இப்போ பிரமாதமான மேட்ரு மாதிரியும், அது ஒருத்தருக்குமே வரி சொல்ல முடியாத மேட்ரு மாதிரி கொண்டுட்டு வந்தேன். மூணு கல்வி தானே கேட்டேன், மூணே மூணு கல்வி தான் கேட்டேன். எல்லாம் வந்து குர்ஆன்ல சஹர்னு சொல்கிறான், நீ என்ன சொல்கிற அதுக்கு, கண் கட்டு வித்தன்னு சொல்கிறியா, மோசடின்னு சொல்கிறியா, ஏமாத்துன்னு சொல்கிறியா, ஒன்றுமில்லைன்னு சொல்கிறியா, எதாவது ஒன்று சொல்லித்தொலை, எதையாவது ஒன்று சொல்லித்தொலை முழிச்ச. சரி, அப்போ வந்து ஜாவூபி செஹனின் அதையும் சொல்லிட்டு குர்ஆனில் வருது, இது யார் சொன்ன வார்த்தை? ஃபிரௌன் சொன்னானா? இல்லை. ஃபிரௌன்ற மந்திரிமார்கள் சொன்னாங்களா? இல்லை. அப்போ வந்து மூசா நபி சொன்னாரா? இல்லை. யார் சொல்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், மகத்தான சிகர்களோடு அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறான். என்னடா அது, அது சொல்லு. இப்போ சஹரு ஹாயினாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், யார் சொல்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுடைய கண்களை அவர்கள் வசப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறான். எதை வச்சு புறச்சாதனை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற, எதை வச்சு பண்ணலாம் சொல்லு. சொல்ல முடியாமல் மூக்கரை போட்டு ஓடணும்ல, மறுபடியும் என்ன செகண்ட் போடணும்னா சொல்லு. யாருன்ட்டு இந்த அப்பாஸ் அலி விஷயத்தில் திருப்பி திருப்பி மூக்கர் நுழைக்கிறதுக்கு அறுபட தாங்கிறியா? வந்தாக்கா அறுபடுவாங்க கட்டாயம், அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. எல்லாமே போடுவேன் நான், ஆடியோ போடுவேன், வீடியோ போடுவேன், எல்லாமே போடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போட்டு பார்த்துக்கலாம். அதெல்லாம் வேற எங்க போய் சொல்லுங்க, என்ன வாயை கொடுத்து வாயை கொடுத்து வந்து நீ கடற்கரை உள்ள நிறுத்திவிட்டானுவேன், தெருமுனை பிரச்சாரத்தை கூட இங்கிட்டு வரக்கூடாது, தொலைஞ்சு போயிருந்தானு. எந்த கடற்கரை உள்ள முதல் முதல்ல கொண்டு வந்து தாரத்தோகி வந்து ஏகத்துவத்தை அறிமுக ஏகத்துவத்தை வந்து கூட்டத்தை போட்டு எடுத்து வச்சோமோ அந்த கடற்கரத்துல இன்னைக்கு நுழைய முடியல, திருமண கூட்டம் போட முடியல, தூக்கிட்டு ஓடின்ட்டு இல்லை. அந்த அகங்கம் அகம்பம் அகம்பவம் தான், அக பேச்சு தோரணை எல்லாரும் எடுத்து வந்து பேசிடுது. அதான் கூட நாம் வந்து தார் தொகை வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது, அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். என்ன இதை நம்ம எதுக்காக சொல்கிறோம்னு சொன்னாக்க, அந்த பசங்க வந்து விளங்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்களே. இப்போ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்ட ஹதீஸ் தான், சொர்க்கவாசிகளோட இதெல்லாம் வந்து போங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, நம்ம கூட இருந்தானே இவனு நமக்கு சொர்க்கத்துக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் விளங்காமையெல்லாம் பேசாதீங்கப்பா, பேசின பொய்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லாட்ட தவ வச்சிங்க, திருந்தி வாங்க, எல்லாம் எல்லாருக்கும் இதாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறது தான். அந்த பையனுக்கு என்ன தெரியும், அவனை போய் உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுத்து என்ன தெரியும் அவனுக்கு, அவனுக்கு இந்த தௌஹீதை பற்றி எதாவது தெரியுமா, அதராமணத்தில் உள்ள தௌஹீத் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா அவனுக்கு? யாரோ கூடாது சின்ன பிள்ளுவா வரது, அவன் பண்ணுறானுங்க இல்லை, நம்மளே இதை அலட்சியமாக தான் விட்டுச்சு. இல்லை இல்லை, அவனும் அவன் சொல்கிறான் வந்து தொடங்கும் போதே ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறான் பைய, எப்படி பொருளாதார குற்றச்சாட்டினால் நம்ம அவங்கிலிருந்து தூக்கி எறியப்பட்ட அப்பாஸ் அலி அப்படிங்கிறான். அவனே சொல்லலை, யாரு தலைமையிலே சொல்லலை பொருளாதார குற்றச்சாட்டுன்னு சொல்லிவிட்டு கொள்கை பிரச்சனையெல்லாம் தூக்கி நீக்கப்பட்டாருன்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான் இது ரெண்டில் ஒன்று தானே சரியாக இருக்க முடியும், ஒன்று அவன் சொல்கிற பொய்யா இருக்கணும் இல்லாட்டி இவன் சொல்கிற பொய்யா இருக்கணும், பொய் எப்படி சொல்கிற மேம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வைக்கம் இல்லையா? பொய் நம்மளாம் வந்து ஒன்று இதுக்கு வந்து தலையில் போட வேண்டியதில்லை, அவனுங்கள்ட்டே தலையில் இருக்குது, தூக்கி எறியப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இது இதில் ஒரு சந்தோஷம், விசில் அடிக்க பண்ணுவேன் இது சொன்ன உடனே, இந்த விசில் அடித்த கொஞ்சம் தானே இதுக்கு விசே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடி அதுக்காக பேசுகிறது, இதெல்லாம் விசில் அடிக்கிறதுக்காக பேசுகிறது. தூக்கி எறியப்பட்டால் இது வந்து ஏற்கனவே அப்பாஸ் ரெண்டு மேட்ரு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அவர் விலக போகிறா விலக போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
அவர் வந்து அல்லாவை அஞ்சி எடுத்த முடிவுங்கிற அந்த கிளிப்பில் கூட என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, அதிராமண்ணா வந்து முக்கியமான காரணம், கொள்கையற்றவர்கள் யாருங்கிற வந்து ஒரு டிபேட் போட்டோமே அப்பாசலுடைய விலகலுக்கு அது முக்கியமான ஒரு காரணம். சோவையிலேருந்து வந்து இறங்கின உடனே வந்து நாங்கள் அதிராமணத்தில் ஒரு ரெண்டு ஹதீஷன் வந்து நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறானோ. அப்போ வந்து என்னடா ஹதீஷை வந்து இப்போ இந்த ஹதீஸில் கூட நீங்கள் இப்போ பிரச்சனைக்குரிய இந்த பாண்டிச்சேரி ஹதீஷையும் கூட இவ்வளோ ஹதீசி விஷயத்தில் இவ்வளோ பொய் சொல்கிறானோல எப்படின்னு எனக்கு விளங்கவே இல்லை. 2005 நாங்கள் மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறானோ, 10 வருஷம் ஆமாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆமாம் 2005 மறுத்துட்டோம். அப்போ 2010 இருந்தாலும் பேசுகிறானே யாரு, உங்கள் தாத்தாஜி தலைவர் அல்தாஃபி பேசுகிறானே, நாசர் இப்ராஹிம் எல்லாரும் ஒன்றும் அவரே அமை உட்காந்துருக்காங்க அதில் பேசுகிறேன். 2010 நம்ம தானே பேசணும் இந்த ஹதீஸ் வந்து இன்னும், அதாவது உலக மக்களுக்கே வந்து வழிகாட்டியாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒருத்தனுடைய மனசை வந்து ஒரு கவர்ச்சியான பெண்ணுடைய பார்வைப்பட்டு அவனை வந்து ஈர்த்துட்டாக்க அதுக்கு என்ன வழி என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சொல்யூஷனை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்தாஃபி ரொம்ப அருமையாக பேசினாரே. ஆனால் நம்மளாம் உட்காந்துருந்தோமே 2005 மறுத்துட்டு போய் சொல்கிறோமே இது ஒத்துன்னு கேட்க மாட்டான்ட்டு. பசங்க அப்படிதாங்க இருக்கா, ஹிஸ்டரி தெரிஞ்சது 2005 மறுத்துடும் சொல்றானுங்கல்ல, 2010 நீனே தானே பேசுற, நீ தானே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற, இவன் என்ன பிரச்சனை நான் குரான் சொல்லும்போது சிரிச்சுட்டு இருப்பான். இப்பவும் கூட என்னோட சிரிச்சு சிரிச்சுட்டு இருப்பான். குரான் வசனம் ஓதப்படும், குரானை வந்து தலில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா, பார்த்து நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா, என்ன பேசுறான்னு சொல்ல விளங்காது அவனுக்கு. நிறைய ஹதீஸை வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேன், நிறைய ஹதீஸை டிஎன்டி வந்து மறுத்துருச்சு, இதெல்லாம் ஹதீஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருச்சு. மறுத்து சில ஹதீஸுகளை வந்து ஒரு காலகட்டத்தில் பிஜே வந்து சஹிங்கு நடிச்சிட்டு இருக்க போகும்போது அதை பற்றி விளக்கம் கொடுத்து அதை கொஞ்சம் பெருசாக பேசுவார்ல, அந்த ஹதீஸை இப்போவும் எடுத்து போடுறானு. ஒரு பக்கம் அந்த ஹதீஸ் மறுக்கப்பட்டாச்சு, நான் பிஜேட அந்த வீடியோ கிளிப்பை புகழ்றதுக்காக வேண்டி அடிமையா இருக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட்டாக்கா அதான் அதான் நம்ம முடிவு இல்லையா. கடைசி நேரத்துல வந்து கொஞ்சமாச்சும் அவருக்கு ரோஷம் வந்துச்சு, கொள்கையில மாத்தம் இல்லாட்டியும் கூட அடிமைத்தனது இவ்வளவு அடிமையா இருந்துட கூடாது அப்படின்ட்டு அவரால் சொல்லிட்டு போறாரு. என்ன நீ நீக்குன்ட்டு அவங்க நீக்கிற மாதிரி தெரியல, ஆர்டர் போட்டு போறாரு. இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லி நீ என்ன நீக்கிற, ஆர்டர் போட்டு போறாரு என்ன நீக்கிற அப்படின்ட்டு. அதை விட்டு வெளியே வந்தாக்கா ஒரு வேலை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சரி ஹேர் இதான் நம்ம அதை பற்றி சொல்லணும், வேறு ஒன்றும் தெரியல. என்ன நம்மளோட நோக்கம் வந்து மக்கள் வந்து கொஞ்சமாச்சும் வந்து சிந்திச்சு பார்த்து இப்படிலாம் செய்கிறோமே இதெல்லாம் பேசுகிறோமே கண்ணு தெரிஞ்சு பேசுகிறோமே நம்மள்கிட்டே வந்து இவ்வளோ கோளாறுகள்லாம் இருக்குத சரி செஞ்சுக்கணுமே அப்படிங்கிற சிந்தனை வரணும் திருந்தணும் யோசனை பண்ணிட்டா போதும். சரியா சரியான முறையில் சிந்திச்சுட்டா போதும், அல்லாஹ் தாலா நேர் வழி கொடுப்போம், அல்லாஹ் தாலா நம்ம எல்லாருக்கும் வந்து நேர் வழி கொடுப்போம். அக்கா அந்த விஷயம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க போகும்போது எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி தனிநபர் தக்கதாக இருந்தாலும் சரி மார்க்க சம்மந்தப்பட்டதாலும் சரி சந்திக்க தயார்னு சொல்லியிருக்கிறியா, இதுக்கு எதுவும் கால அவகாசம் எதுவும் வச்சிருக்கிறீங்களா, இத்தனாம் தேதிக்குள்ளே லெட்ரு தரணும் போகணும் அப்படிங்கிற நிபந்தனைகள்? முதல்ல வந்து அவங்க என்ன விரும்புகிறாங்கிறத பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு வர 9ஆம் தேதி வந்து அப்பாசருடைய ப்ரோக்ராம் நம்ம ஊரில் இருக்குது, அவரை வந்து ஒரு நாள் தங்க வச்சு இப்போ 10ஆம் தேதி சனிக்கிழமை வேணால் இவர்களுடைய தாத்தாஜாவுடைய கேள்வி பதிலாக மார்க்க சம்மந்தப்பட்ட கேள்வி பதிலாக வந்து தந்தாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த முறையில் விளக்கம் சொல்லி ஹதீஸுகள் இப்போ பேச ட்ரெண்டில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹதீஸுகளுடைய விளக்கங்கள் அதில் உள்ள உள் பிரச்சனைகள் நுணுக்கங்கள் அதை பற்றியெல்லாம் பேச சொல்கிறாங்க பேசலாம். ஏன்னா அதுக்கு வந்து 5ஆம் தேதிக்குள்ளே அவங்க வந்து லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம பரிசீலிக்கலாம் அவங்களுடைய தேவை என்னங்கிறத பொறுத்து இருக்குது. இல்லை நாங்கள் வந்து தனிநபரான பிரச்சனை பற்றி நாங்கள் கேட்கணும் அதுவும் மார்க்க சம்மந்தப்பட்டு தான் அப்படின்னு சொன்னாக்கா அதை நாங்கள் ஒத்துக்கிடுவோம். தனிநபர் பிரச்சனையும் மார்க்க சம்மந்தப்பட்டதான்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அவர் பதில் சொல்ல மாட்டோம் நாம் பதில் சொல்லுவோம்.
5ஆம் தேதி வந்து கவுண்டர் என்கிட்ட நிறைய இருக்குது. தனிநபரை பற்றி எல்லா பிரச்சனைகளையும் வந்து நான் பேசுவோம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அந்த ஃபைலை வந்து பாக்ஸ் ஃபைலை திறக்காமல் அப்படியே வச்சுருக்கிறோம், திறந்துருவோம் இன்ஷால்லா. அப்படி வந்தீங்கன்னா அண்ணா இல்லை மார்க் சம்மந்தமான கேள்விகள் தான் நீங்கள் எங்களுக்கு தெளிவு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சுருவோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்குற டேட்டு 5ஆம் தேதி. 5ஆம் தேதிக்குள்ளே அவங்க வந்து தபால் கொடுத்துட்டோம். சரி சரி, அப்புறம் வந்து கேள்விகள் நேரத்தில் ஓடி போயிருக்கோம், மறுபடி படம் காட்டப்படாது. அது அவங்க அவங்களுடைய பண்பே அப்படித்தான். இதான் நம்ம முயற்சி படுத்துகிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே ஏற்ற கொடுக்கும். சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசிலா? ஆமாம். நான் நிஜாம் பேசுகிறேம்மா. ஆ சொல்லுங்கள். நல்லா இருக்கியா? கிளை மூணு நேரம் திரிக்கலாமே, டிஎன்டிஜே கிளை மூணுட்டு. சரி, அந்த பையன் ஒன்று ஒரு வீடியோ கிளிப் பேச அனுப்பிச்சிருக்கான் பார்த்தியா, அதில் வந்து தாரு தகுதிக்கு லெட்டர் கொடுத்தன்றத சொல்லணும், அது என்ன விளக்கம் அது? ஆமாம், ஃபோன் பண்ணி நிஜாம் தான் ஃபோன் பண்ணி கேட்டான். சரி, ஹலோ, அதுக்கு என்ன கேட்டாப்புல? இந்த மாதிரி கேள்வி கேட்கணும், அனுமதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம். கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது, அதை நீங்கள் தலைமையில் கூப்பிட்டு பேசிக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரிம்மா, இந்த இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தானே, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜிம்லா கவி ஜிம்மாக்கு வந்தப்போ சொல்லி காமிச்சாரு. அப்போ கூட கேட்டேன், லெட்டர் தான் வாங்க வேண்டியதா நாங்கன்னு கேட்டோம். அப்போ ஜிம்லாக்கு என்ன சொல்லுவாங்க, தமிழ் லெட்டர் நமக்கு அல்லவா, நானும் அவங்கள்ட்ட வரவும் கேட்டேன். அப்பாஸ் அலிக்கும் சையத் இப்ராஹிமுக்கு உள்ள பிரச்சனை சம்பந்தமானவங்க கேட்கணும் அப்படிதான் சொன்னாங்க. தாரு தகுதிக்கு அல்ல லெட்ரு, தாரு தகுதிக்காக இருந்தால் நான் அந்த லெட்டர் மிஸ் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆனால் இங்கே படிக்கிறது வந்து தாரு தகுதிக்கு லெட்டர்ங்கிற மாதிரி படிக்கிறாப்புல அந்த பையன். ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் தான் ஃபஸ்ட் நெட்டில் போட்டிருந்தீங்க, நம்ம இது மட்டும்தான் கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் நெட்டில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி டிஎன்டிஜேக்காக நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் போட்டது. இல்லை போட்டது இப்போ தப்புன்னு சொல்லலை, தவறான தகவல் போடப்பட்டிருக்குல்ல. தாரு தகுதிக்குங்கிற வாசகமே யூஸ் பண்ணல. அந்த பையன் ஃபோனில் பேசினானே, அவன்கிட்ட அணுகும் போ, அவன் வந்து ஜிம்லாக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஃபோன் பண்ணி என்ன லெட்டர்னு கேட்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அது தாரு தகுதிக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் அப்பாஸ் அலிக்கும் தான் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு தான் நம்ம விளக்கம் கேட்கணும், கேள்வி கேட்கணும், அதுக்கு அனுமதி இருக்குதா, கேள்வி கேட்கறது அனுமதி இருக்குதா அப்படின்னு தான் கேட்டது. இல்லை இல்லை, இது யார்ட்டாவது ஹதீஸ் மறுப்புனாக்கா, ஹதீஸ் மறுப்பு சம்பந்தமான கேள்வினாக்கா, அது நம்மளே வந்து எதுக்குறோம் தானே, நம்மகிட்ட லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்டலாம். அதுக்கு நாங்கள் அப்பாஸ் அலியோட வச்சு பதில் சொல்லிடுவோம். ஆனால் அந்த பையன் அணுகின முறை என்னன்னு கேட்டாக்கா, தாரு தகுதே அல்ல, எங்களுக்கும் அப்பாஸ் அலிக்கும் பிரச்சனை இருக்கு, அப்பாஸ் அலிக்கு நாங்கள் கேள்வி கேட்கணும், உங்களோட ப்ரோக்ராம் எங்களுக்கு மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பையன் கேட்டது. அப்படி கேட்கல, உங்களோட ப்ரோக்ராம் எங்களுக்கு மாற்றணும்னு கேட்கல. இல்ல இல்ல, அது சம்பந்தமா கேள்வி கேட்க வேண்டியிருக்குது, கேள்வி கேட்கலாமா, அனுமதி கிடைக்குமான்னு கேட்டான். இல்ல அது அப்படி அதுவாச்சும் இல்லைன்னு சொல்லல, ஜிம்லா கொஞ்சம் விளக்கமா கேட்டாரம் திருப்பி என்ன கேள்வின்ட்டு. என்ன கேள்விங்கும் போது அப்பாஸ் அலிக்கு எங்களுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரியான வாசகத்தை விட்டுருக்குறாப்புல. அப்ப நாங்க சம்பந்தப்படல, எங்களுக்கும் உங்களுக்கும் இல்லைன்னாக்கா நீங்க அப்பாஸ் கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தாரு தகுதிக்கு லெட்டர் கொடுக்கணும்ட்டோ, தாரு தகுதி வந்து அணுகணும்ன்றோ அந்த பையன் வரல. நம்ம சம்பந்தப்படாத செய்தி அப்படிங்கிற போகும்போது அதுக்கே நம்ம தலையிட்டுக்கிட்டு இருக்கணும், அதனால அப்பாஸ் இல்லையாச்சும் அவங்களாச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு தம்பி அப்படின்றாரு. ஆனா அன்னைக்கு பேசுனது வந்து தாரு தகுதிக்கு நாங்க லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாரு தகுது சொல்லித்தான் படிக்கிறப்ப லெட்டர், அப்படி லெட்டர் வரவே இல்லையே. நம்மளுடைய பேரை யூஸ் பண்ணவும் இல்லை, உங்கள்ட்ட அணுகிறோங்கிற தகவலும் சொல்லலை. ஆனால் அதுக்கு பிறகு வந்து இப்படி தாரு தகுதி அணுகணும், தாரு தகுதிக்கு லெட்டர் கொண்டு போகணும், தாரு தகுதிக்கு கொடுத்த லெட்டர் வந்து லெட்டர் கொடுக்கணும், அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டது. கேட்டதுக்கு தான் அவர் விளக்கம் கேட்டிருக்காரு. ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஆமாமா, நம்ம நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஆமாமா, லெட்டர் கொடுக்கணும், உங்களை பார்க்கணும், பார்த்து லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லிதான் அவன் பேசினது. ஆமா, தாரு தகுதிக்காரங்கள்ட்ட தான் லெட்டர் கொடுக்கணும், அதனால தான் ஜமீலா கிட்ட பேசணும். அதனால தான் ஜமீலா கேட்கிறாரு. கேட்க போகும்போது நீங்க இப்படி சொல்லிருக்கிறியா,
ஆனா அந்த பையன் வந்து தகவல் சொல்றது வந்து நம்ம பெண்கள் பயான் இருக்குல்ல பிலால் நகர்ல. ஆமா, பிலால் நகர்ல பெண்கள் பயான் தான் மறு வச்சிருந்தது கேள்வி பதில் ப்ரோக்ராம் வந்து ஏஎல் ஸ்கூல்ல. ஆனா அவன் கேட்கறது எப்படி கேட்டிருக்கிறான்னு கேட்டாக்கா, நீங்க பிலால் நகர்ல கேள்வி பதிலுங்க, பிலால் நகர்ல பெண்கள் பயான் தானே கேள்வி பதில் நம்ம அவங்க பண்ணலையே இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படிங்கும் போது நாங்க கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி அப்படிங்கும் போது அங்க அப்பா சொல்லிக்க செய்தி பிரகாணி பிரச்சனை அப்படிங்கும் போது அப்ப இவரு என்னக்கா அப்ப நம்ம கல்ல நம்மள சீன்லயே அந்த பசங்க கூப்பிடுற மாதிரி தெரியல அப்பா சொல்லிக்க அவனுங்களுக்குதான் அப்ப நினைச்சிட்டு அப்ப நீங்க அப்பா சொல்லியை பாத்துக்கோங்க, நீங்க அப்பா சொல்லி அவர் ட்ரைனிங் ரொம்ப பண்ணிக்கோங்க, நம்மள விட்டுருங்க, நாங்க ஏற்பட்ட ப்ரோக்ராம் அதை நாங்க கரெக்டா கொண்டு போகணும், அதை வந்து நாங்க உங்களுக்காக மாத்த முடியாது. நினைக்கிறேன் அதுல யாரும் பிரசன்ட் ஆகல உங்களுடைய அணுகுமுறைகள் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேள்வி பதில் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு வேற ஏதோ சம்திங் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அவங்களுக்கு, அதுக்கான வராங்க இருக்கு நம்ம அதுக்கு பர்மிஷன் இல்லைன்னாக்கா பர்மிஷன்ங்கிறது வந்து நீங்க அந்த பையனுடைய பேச்சு அப்படின்னு கேட்டாக்கா அப்பாஸ் எங்களுக்கும் உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அவ்வளவு பேசுறாப்ல ஏற்பாடு பண்ணது நம்ம தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. கேட்டுக்கோ ஏற்பாடு பண்ணிருக்கிறது ப்ரோக்ராம் நம்ம இந்த ப்ரோக்ராம் சொல்றேன் ஷெட்யூல்டும் போட்டாச்சு இத்தனை மணிக்கு இது இத்தனை மணிக்கு இதுன்னு சொல்லிட்டு அப்ப திடீர்னு நீங்க அணுக போகும்போது உங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம்னாக்கா சரி உங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அப்ப நம்ம கேட்க போகும்போது அந்த பையனோட பேச்சு அப்படின்னு கேட்டாக்கா தாரு தொகுதிக்கும் டிஎன்டிக்கும் சம்பந்தம் இல்லை எங்களுக்கும் அப்பாஸ் அளிக்கும் தான், அதாவது செய்யதி பிரகனுக்கு அப்பாஸ் அளிக்கும் சில வழக்குகள் இருக்கு அது சம்பந்தமாக கேட்கப்படும். கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லல, சம்பந்தமா தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுது அப்பாஸ் அளிக்கும் உங்களுக்கு தனியா பிரிக்கிறியா எங்களை இழுக்கவே இல்லையா பேச்சுல. அப்ப ஜெமிலா என்ன நினைச்சுக்கிட்டாருன்னு கேட்டாக்கா சரி அப்ப தாரு தொகுதிக்கும் அதிரை கிளை டிஎன்டிஜிக்கும் கிடையாது போல அவங்க ரெண்டு பேருக்கும் தான்டாக்கா அது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகவல் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கூட சரி அந்த பசங்க வந்திருக்கலாமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ப்பு இருக்குதான்னு பாப்போம் அடுத்த நாள் தள்ளி வச்சது. ஆனா இன்னைக்கு அந்த பையன் வீடியோ பேச போது தாரு தொகுதிக்கு லெட்டர் கொடுத்ததாகவும் ஒரு குறுக்காத லெட்டர் படிக்கிறாப்புல உங்களுக்குள்ள பிரச்சனை மட்டும்தான் நீங்க வந்து அவரை வந்து தலைமையில கூப்பிட்டு வச்சு நீங்க என்ன கேட்கணுமோ கேட்டுங்க அது உங்களுக்குள்ளது தாராளமே அவரை நீங்க தான் ப்ரோக்ராம் நடத்துறது நீங்க தான் ஹதீஸ் மறுப்புக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு உங்களுடைய பல்லது நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லுடைய கடமை இருக்குதுன்னு கேட்டிருக்கலாமே. நீங்க அனுமதி இல்லைன்னு சொன்னே நம்ம விட்டாச்சு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க நெட்ல போட்டது நீங்க நெட்ல போட்டது அதுக்காக தான் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம் சரியா. நம்ம வந்து வாழ்ந்ததா நம்ம எல்லாம் சொல்லல அனுமதி இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த பையன் பேசினதுல வந்து தெளிவு இல்லாம பேசிருக்கிறாப்ல இந்த பையன் ஃபர்ஸ்ட் போன்ல பேசினான்ல அவன் வந்து தக்கா உங்களுக்கு தான் லெட்டர் கொடுக்க வர்றோம் அப்படின்னாக்க பிரச்சனை இல்ல அப்பா சிலைக்கும் எங்களுக்கு அப்படிங்கும் போகும்போது சரி அப்பா சிலைக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணும் போது உங்கள்ட்ட அதைத்தான் அவரு ஜெமிலாக திருப்பி கேட்கிறாரு. கேட்க போகும்போது அந்த பையன் என்ன சொன்னாக்கா பேச்ச மாத்திரம் அப்பா சிலைக்கும் அவங்களுக்குன்ட்டு. அப்ப நம்ம என்ன நினைப்போம் இது நமக்கு சம்மந்தம் இல்ல போல இது நம்ம பேச வேண்டியது இல்ல
அது அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம் அப்படிதான் அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து அவன் அந்த பையன் விளக்கம் சொல்ல போகும்போது ஒழுங்கா கேட்டல. இப்போ ஜிம்லா காந்தி அப்படி ஒரு பதில் சொன்னாக்கா நீங்க மறுத்து பேசலாமே. அவருடைய ப்ரோக்ராம் வச்சு ஏற்பாடு பண்றது நீங்க, அதுக்கு மாற்றமா இருக்குது உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கு போகும்போது நீங்க எப்படி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு தப்பு கேட்டிருக்கலாமே. அந்த பையனுடைய அணுகுமுறை, அந்த பையனோட அணுகுமுறையும் தாரு தொகுதி வந்து டார்கெட் பண்ணல, அப்பாசிலே தான் டார்கெட் பண்ணிருக்கான். அதனாலதான் நம்ம சைலண்டா இருந்துச்சு. ஆனா படிச்ச லெட்டர் வந்து தாரு தொகுதிக்கான லெட்டர். என்ன ஏற்பாடு என்ன நமக்கு ஐடியா இல்ல, இருந்தாலும் நான் ஃபார்வர்ட் பண்றேன். நான் சொல்லாம ஏற்பாடு பண்றேன். ஹலோ ஹலோ வெள்ளிக்கிழமை எப்போதுமே வந்து பெண்கள் பயன் ஃப்ரீக்வெண்டா உள்ளது. சரியாக்கா ஆடியோவை நடத்த போறோம் எதிர்பார்ப்பு நீங்க பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க
அப்படின்னு சொன்னப்ப இது உங்களுக்கு உள்ளது, நீங்க வந்து அப்பா சொல்லி தானே கேட்கணும்னு அதை வந்து தலைமையில வச்சு கேட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, அதோட முடிஞ்சிருச்சு. ரெண்டு செய்தியும் மட்டும் மிக்ஸ் பண்றா. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மொத்தம் ரெண்டு செய்தி, ஒன்னு கேள்விகள் ப்ரோக்ராம் சொல்றோம்ல, வெள்ளிக்கிழமை நம்ம எந்த கேள்விகள் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணல. சரி, நான் நீங்க வந்து நம்ம நாங்க கேள்விகள் கேட்கணும் நீங்க அப்பதான் ஜெயமலா அவரே நம்ம முடிவு பண்ணாங்க. அப்ப தாரு தேசிக்கு இந்த ஹதீஸ் மறுப்பு இருக்கிறாங்கல்ல, அது சம்பந்தமா இவங்க பேசல. இவங்க பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. அப்ப நீ வந்து அப்பா சொல்லிட்டு பேசிக்கோங்க, அது தலைமைக்கு அவங்களுக்கு வந்தா தலைமையில கூட்டிச்சு பேசிக்கோங்க. அப்படின்னு அந்த செய்தியை முடிச்சிட்டாரு. இந்த செய்தி வந்து அவங்களுக்கு அப்பா சிலைக்கும் உள்ளது. அப்பதான் எங்களுக்கு தான்டாக்கா, சரி வேற மார்க் சம்பந்தமான கேள்விகளுக்கு கேட்கறது வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாக்கா நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருந்தோம். அந்த வாய்ப்பை தான் நாங்க கிருஷ்ணா போட்டது, கேட்கறவங்க கேட்கலாமனு சொல்லிட்டு முன்னெட்ல போட்டது. அதை பார்த்துட்டு தான் நாங்க இந்த தகவல் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி லெட்டர் கொண்டு வந்தியா? எங்களுடைய தகவலை பார்த்துட்டு தான் நாங்க வந்து மறுப்பு கொடுத்தோம் பேசுறீங்கல்ல. ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னா அதுக்குதான் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோம். சரி, நம்ம செய்வோம். என்ன பிரச்சனை, என்ன கேள்வின்னு சொல்ல போகும்போதுதான் நாங்க பொறுப்பெடுக்க போகும்போது இது எங்களுக்கு அப்பா சிலைக்கு உள்ளது அப்படிங்கிறீங்க நீங்க. அப்ப உங்களுக்கு அப்பா சிலைக்கு உள்ளதுங்கும்போது நம்ம அதை பொறுப்பெடுக்க முடியாது. அது நீங்களே அப்பா சிலையாச்சு. புரிஞ்சுக்கலாம். நம்ம அதுக்கு அப்புறம் என்னன்னாக்கா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்ல, வாய்ப்பு எது நாங்க எதிர்பார்த்தது, நாங்க லெட்டர் நாங்க கொடுக்கோம்ல ஒண்ணு பண்ணோம்ல. இவங்க கேள்வி கேட்கறீங்க, என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, நாங்க நீங்க வந்து லெட்டர் கொடுத்து மூவ் பண்ணீங்கல்ல, ஒரு முயற்சி பண்ணல, அந்த முயற்சி எங்க அறிவுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சனிக்கிழமை போட்டிருக்கீங்க. சனிக்கிழமை காலையில தான் உங்களுக்கு போடுறோம். சனிக்கிழமை காலையில தான் நேத்து வந்து தேசிய ஜமாத்காரர்கள் வந்து லெட்டர் கொடுத்து மூவ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க வரக்கூடும், அவங்க எதிர்பார்ப்போம் சொல்லிட்டு காலையில போடுறோம். நாங்க போன் பண்ணி உங்கள்ட்ட வந்து நாங்க கேக்குறோம், இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமாறு கேக்குறோம். நாங்க நீங்க போட்டு பேசுறீங்க. நீ ரெண்டு செய்தியை போட்டு மிக்ஸ் பண்றா. முதல் நாள் நடந்தது நீ இப்ப அப்புறமே சொல்றேன் கேளு. சனிக்கிழமை நிகழ்ச்சி வந்து உங்களுக்காக நீங்க வந்து கேட்பீங்க அப்படிங்கறதுக்காக நாங்க சாயங்காலம் ப்ரோக்ராம் வச்சிருந்தோம். கேட்க கூடும்,
எதிர்பார்ப்பு அந்த ஆசை, அந்த ஆசைக்காக வந்து நாங்க வந்து வாய்ப்பு போறோம். தாத்தாஜா காரங்க தகவல் கொடுத்துருக்காங்க, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம தள்ளி வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க அந்த பிறகு வரல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க வரவும் இல்லை அப்படின்னு தகவல் போட்டிருக்கிறோம். அவ்வளவுதான் முடியுங்களா? எடுத்துக்காட்டு வேற என்ன இருக்கு அதுல? போய் அவங்க கேள்வி கேட்கணும் இருந்தா அவங்க போய் ஒளிஞ்சாங்க, கேள்வி கேட்கல. கேக்கல அந்த விளக்கத்துல, அந்த விளக்கத்துல, அந்த விளக்கத்துல, அந்த விளக்கத்துல, அந்த விளக்கத்துல தாரூர் தோழிக்கு நாங்க கொடுத்த லெட்டர்னு ஒரு லெட்டர் படிச்சு கேட்டோம். நீங்க அப்படி ஒரு லெட்டர் கொடுக்கவே இல்ல. லெட்டர் எங்க கைக்கு வரவே இல்லாம, எங்களுக்கு லெட்டர் தரவே தராம, அந்த லெட்டர் நாங்க பார்க்கவே இல்லாம, தாரூர் தோழி லெட்டருக்கு கொடுக்கப்பட்ட லெட்டர் அப்படின்னு நீங்க படிச்சாக்க ஃபர்ஸ்ட் ஆகுது. ஒரு ரெண்டாவது ஜெமிலா கட்ட நாங்க கேட்க போகும்போது அவங்க வந்து தனியா பிரிச்சுட்டாங்க. தம்பி நமக்குள்ள லெட்டர் அல்ல, அவங்க அப்பாசல்ட பேசுறாங்க. அப்பாசல்ட பேசப்போ நம்ம யாரை பொருட்படுத்திக்கணும்? கொள்கையை பத்தி பேசுறதுக்கு நமக்கு லெட்டர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அவர் தெளிவா சொன்னாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஒப்பாதான் அந்த உங்களோட நீங்க வீடியோ போட்டீங்க ஆடியோ அதுவும் இருக்கு. ஜெயலலாக போய் சொல்லுங்க, அதுவும் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ நீங்க தெளிவுபடுத்தாமலேயே தாரு தேவைக்குள்ள லெட்டர் அப்படின்னு தெளிவுபடுத்தப்படாமலேயே அவனும் பேசிருக்கிறான். அவன் சொன்ன தகவலும் அப்படி இருக்கு. எங்க கையில் லெட்டரும் கொடுக்கவும் இல்லை. லெட்டர் எதுவுமே பண்ணாம தாரு தோசை லெட்டர் படிச்சது சரியா? அதுதான் விளக்கம் கேட்டமே தவிர நீ ஏன் விளக்கம் கொடுத்தான் கேட்கல? கொடுத்த விளக்கம் சரியான விளக்கத்தை கொடு, இல்லாத விளக்கத்தை கொடுக்க கூடாது. பேசினதெல்லாம் உண்மைதான். பேச போகும்போது தாரு தோசைக்கு அல்லன்ட்டிய, அப்புறம் தாரு தோசைக்கு லெட்டர் படிக்கிறியா? ஏற்பாடு பண்றேன்.